என்னுடைய பெயர் ராஜா. ஒசூரிலிருந்து வந்திருக்கின்றோம். நான் ஒரு ஒசூரில் முஸ்லிம்கள் கம்பெனியில் வேலை பார்க்கின்றேன். அவர்தான் மிஸ்டர் சயித் தாவத் என்று இங்கு அனுப்பி வைத்தார். அவருக்கு என்னுடைய நன்றி. நான் முஸ்லிம் நண்பர்களோடு அதிகமாக பழகுவேன். அதிக திருமணங்களுக்கு சென்றேன். இருந்தாலும் ஒரு சின்ன சந்தேகம் என்னவென்றால், சில திருமணங்களில் மணமகனுக்கு பூ அணிவிக்காமல் திருமணம் செய்கிறார்கள். சில திருமணங்களில் மணமகனுக்கு பூ அலங்காரம் இல்லாமல் செய்து குதிரையின் மேல் உட்கார வைத்துக் கொண்டு திருமணம் செய்கிறார்கள். இதற்கு இரண்டிற்கும் என்ன வேறுபாடு என்பதும், இதில் எது சரியான திருமணம் குர்ஆன் படி என்பதும் சற்று விளக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. சகோதரருடைய கேள்விக்கு விட சொல்றதுக்கு முன்னாடி என்ன, அந்த வசூல் உங்களை அறிவிச்சுட்டாங்க, அதனால நான் ஒன்று சொல்லிக்கிற வேண்டி இருக்குது. இந்த வசூல் உங்கள்கிட்ட வர்றாங்க, பக்கெட்டை வாங்கிட்டு வர்றாங்கன்னு இருக்குல்ல, இந்த நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்காக வேண்டி நாங்கள்லாம் ஒரு பைசா கூட வாங்க மாட்டோம். எனக்குதா நீங்க அப்படி நினைச்சிடக்கூடாது. டிக்கெட்டை தவிர வேறதும் வாங்க மாட்டோம். அங்கிருந்து வருவதற்கு அந்த டிக்கெட்டை எடுத்து அனுப்பி விடுவார்களே தவிர, மற்றபடி எந்த நிகழ்ச்சிகளையும் நாங்கள் 20 ஆண்டு காலமாக தமிழகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தி வருகிறோம். எந்த மனிதரிடத்திலும் சல்லி காசு நாங்கள் நினைச்சு எங்களுக்கு வச்சிருப்போம் நினைச்சிடக்கூடாது. இந்த கலெக்ஷன் எல்லாம் அவங்க இந்த ஏற்பாடுகள் செய்கிறவர்களுக்கு உரியதே தவிர எங்களுக்கு கிடையாது. இந்த கலந்து கொள்வதற்கும் நாங்கள் இறைவன் திருப்திக்காக செய்கிறோம். டிவியில ஒளிபரப்புறார்கள், டிவியில இருந்து எங்களுக்கு தரமாட்டார்கள், அதுவும் இறைவன் திருப்திக்காகத்தான் செய்கிறோம். இதனால் எங்களுக்கு உலக அளவில் சல்லி காசுக்கு எங்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. இறைவன் எங்களுக்கு மறுமையில எங்களுக்கு நன்மை தரணும், இதனால எங்களுக்கு மறுமை வாழ்க்கை சிறப்பு அமையணும், இதுக்கு தான் நாங்கள் செய்கிறோம். அந்த வசூல் அறிவித்ததுனால அதை சொல்லிக்கொண்டு சகோதரர் ராஜு அவர்களுடைய, ஹோசூர் ராஜு அவர்களுடைய கேள்விக்கு போவோம். அவர் என்ன கேட்கிறாருன்னா, முஸ்லீம்களுடைய சில திருமணங்கள்ல இந்த பூக்களை போட்டு இப்படி மூடி சேரான்னு சொல்லி போடுவாங்க, பூவை போட்டு மறைச்சிருவாங்க. அநேகமா கர்நாடகா பெங்களூர்ல எல்லாம் அப்படித்தான் அதிகமான திருமணங்கள் இருக்கும் நினைக்கிறேன். அந்த அது மாதிரி பூவை மறைச்சி திருமணம் பண்ணுவாங்க, முகமே தெரியாது, பூவை போட்டு மூடிடுவாங்க. சில பகுதிகளில் அது போடுவது இல்லை. சில பகுதிகளில் குதிரையில மணமகனை ஏற்றி வைத்து ஊர்வலம் விட்டு அப்படி திருமணம் செய்வார்கள். இதுல எது இஸ்லாமிய திருமணம் அப்படின்னு கேட்கிறாரு. இஸ்லாமிய திருமணம் எது என்று சொன்னால், நபிகள் நாயகம் சொன்னார்கள், எந்த திருமணம் குறைந்த செலவில் நடத்தப்படுகிறதோ அதுதான் இறைவனுக்கு விருப்பமான திருமணம். இஸ்லாமிய திருமணம் எதுன்னு கேட்டா, ரெண்டுல எதுல செலவு கம்மின்னு பாருங்க. குதிரையில போற திருமணத்துக்கு செலவு கம்மியா, குதிரை இல்லாத திருமணத்துக்கு செலவு கம்மியா? குதிரை இல்லாத செலவு கம்மி தானே, அது சிறந்த திருமணம். இஸ்லாம் வரவேற்கிற என்னன்னு கேட்டா, ஆடம்பரமா ஊரை வளர்ச்சி பந்தல் போடுறாங்க, ஒருத்தர் பந்தல் போடாம நடத்துறாரு, அது இஸ்லாம் சிறந்த திருமணம். ஒருத்தர் 10,000 ரூபாய் செலவுல திருமணம் பண்றாரு, ஒருத்தர் 500 ரூபாயில திருமணம் முடிச்சிடறாரு. இந்த 500 ரூபாயில திருமணம் பண்றாரு பாருங்க, அதுதான் இஸ்லாமிய திருமணம். எந்த அளவுக்கு குறைவாக செலவு செய்வதில் போட்டி போடுறீங்களோ அவ்வளவுக்கு இறைவனுடைய அன்பை பெறுவீர்கள். திருமணத்திற்கு வந்து 5 ஆண்டு திட்டம் எல்லாம் போடக்கூடாது. இன்னைக்கு என்ன நிலைமை, ஒரு திருமணம் நடப்பதற்காக வேண்டிய ஒரு பெண் குழந்தையை பெற்றவன் பெத்த அன்னைக்கே திட்டம் போட வேண்டியிருக்கு. இன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டான்னு சொன்னா, இன்னைக்கே அவன் பிளான் பண்ணாதான் 20 வருஷத்துக்கு பிறகு அந்த பொம்பளை பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் என்ற அளவுக்கு அக்கிரமம் ரொம்ப தலை இந்த சமுதாயத்தில் கூடி போச்சு. வரதட்சணைங்கிற பேர்ல பெண் வீட்டார கசக்கி பிழிந்து வாங்குற அந்த கொடுமையெல்லாம் இஸ்லாம் வந்து கண்டிக்குது. நம்ம பெண்களுக்கு கொடுக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது. அதனால திருமணம் என்பது எப்படி இருக்கணும்னு கேட்டா, ரெண்டு குடும்பத்தார் பேசணும், இன்னைக்கு பேசணும், நாளை கல்யாணம் பண்ணிடணும். நபிகள் நாயகம் காலத்தில் எப்படி திருமணம் நடந்துச்சு, அதுக்கு ஒரு சான்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நபிகள் நாயகம் காலத்திலேயே பெரிய செல்வந்தர் வந்து அப்துல் ரஹ்மான் ஒருத்தர் இருந்தார். நபிகள் நாயகத்தை பின்பற்றியவர் முஸ்லிம். அவர் ஒரு நபிகள் நாயகத்துக்கு நெருக்கமான 10 பேர்ல அவர் ஒரு ஆள். 10 நெருக்கமான தோழர்கள், அவ்வளவு நெருங்கிய தோழர் அப்துல் ரஹ்மான், வசதி படைத்தவர், பொருளாதாரம் நிறைந்தவர். அவர் ஒரு நாள் நபிகள் நாயகத்தை பார்க்க வருகிறார். வரும்பொழுது நறுமணம் பூசிக்கொண்டிருக்கிறார். அப்துல் ரஹ்மான் என்பவர் நபிகள் நாயகத்தை பார்க்க வர்றாரு. வரும்போது நறுமணம் பூசி கொண்டு வருகிறார். அப்ப நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, என்ன நீ நறுமணம் பூசிருக்கிற, என்ன மேட்ரு, என்ன விஷயம், நறுமணத்தோட வந்திருக்கிறேன்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த அப்துல் ரஹ்மான் சொல்கிறார், நேற்று எனக்கு திருமணம் ஆகிவிட்டதுங்கிறார். என்ன சொல்றாரு, நேற்று எனக்கு திருமணம் ஆகிடுச்சுங்கிறார். அவருக்கு திருமணமான விஷயத்தை நபிகள் நாயகத்துக்கு சொல்லல. பாருங்க, நபிகள் நாயகத்திற்காக உயிரை கொடுக்கறதுக்கு தயாராக இருந்த தோழர்கள் கூட நபிகள் நாயகம் கேட்கும் போது சொல்றாங்க, நேற்று திருமணம் ஆயிடுச்சு. அப்ப திருமணம் என்பது ரெண்டு குடும்பத்தார் சேர்ந்து அவங்க முடிச்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயமே தவிர, ஊரை அழைக்கிறது, லட்சக்கணக்கான ரூபாய் இன்விடேஷன் பத்திரிகை அடிக்கிறாங்க, திருமண கார்டு
எவ்வளவு அந்த காட்டுக்கு செலவு? 40 ரூபா. ஒரு திருமணத்துக்கு செய்யற அட்டை எவ்வளவு? 42 ஏழை வயிறார சாப்பிடலாம். இந்த முஸ்லீம் சமுதாயம் பண்ற அக்கிரமம், ஒரு காட்டுக்கு செலவழிக்கிற அந்த காசுல 2 ஏழைக்கு சாப்பாடு போடலாம். இதுல காடுல ஏதாவது நன்மை இருக்குதா? இந்த காடை கொண்டு நீ குடுப்பீங்க திருமண பத்திரிகைண்டு வாங்கி வச்சுட்டு ஒரு கேப்பாரு, எப்ப கல்யாணம்? அதுல இருக்கு, நீங்க கொடுத்த அட்டையில எல்லாமே இருக்கு. எப்ப கல்யாணம் வச்சுக்கிறீங்க? வெள்ளிக்கிழமை. சரி, யாரு பொண்ணு? அதுல இருக்கு. நம்மள்ட கேப்பாரு, பத்திரிகை கொண்டு கொடுக்கும் பொழுது வாங்கி வச்சுக்கிட்டு 40 ரூபாய் செலவழிச்சு கொண்டு கொடுக்கறோம். சரி, போயிட்டு வாங்க மாட்டாரு. யாரு பொண்ணு? கொஞ்சம் வச்சு நடத்துறீங்க, அதுவும் அங்க இருக்கு. கேப்பாரு நம்மள்ட, இதுக்கு 40 ரூபாய் தேவையா? என் வாயினால சொல்லிட்டு வந்தா பத்தாதா? அப்ப திருமணத்திற்காக வேண்டி இன்விடேஷன் சொல்லி ஏழைகளை கவனிக்கணும். நம்ம செய்யற இந்த காரியங்கள் வந்து இந்த பத்திரிகை அடிக்க முடியாத கீழ்மட்ட மக்கள் இருக்காங்களே, அவங்களை என்ன பாதிப்பு உண்டாக்கும்? கட்டிக்கு வாங்கி பத்திரிகை அடிப்பான். அவனும் தன்னுடைய கல்யாணம் சிறப்பா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி கீழே உள்ளவர்கள் நம்ம கவனிக்க. நமக்கு ஏழும், நமக்கு 40 ரூபாய் பெரிய காசு இல்லாம இருக்கலாம், நமக்கு இந்த மாதிரி மண்டபங்களை குடிக்கிறது பெரிய சின்ன விஷயமா இருக்கலாம். ஏழு நிலை என்ன? அவன் என்ன செய்யறான்? சமுதாயத்துல கௌரவத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு வட்டிக்கு வாங்குறான், சொத்தை விற்கிறான், அடமானம் வச்சுட்டு கல்யாணம் பண்றான், இருக்கிற நகநட்டையெல்லாம் கொண்டு வித்துட்டு போய் கல்யாணம் பண்றான். இதெல்லாம் தேவையா? அதனால போட்டி போடுங்க. குறைந்த செலவுல திருமணம் செய்வதற்கு போட்டி போட வேண்டும். நீங்க சென்னைக்கு எல்லாம் வந்தீங்கன்னா நம்ம அலுவலகத்துல வாரத்துக்கு 10 கல்யாணம் நடக்கும். எப்படி நடக்கும் தெரியுமா? இந்த மாதிரி மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சி நடக்கும், அதுல வந்து கல்யாணம் பண்ணி போயிருவாங்க. 10 பைசா செலவு இல்லாம ரெண்டு குடும்பத்தார் வருவாங்க, 10 திருமணத்தை பண்ணி அனுப்பி வச்சிருவோம். 500 ரூபா கூட உங்களுக்கு செலவு இருக்காது. இந்த ஆட்டோ கூட கார்ல வந்து இறங்குவாங்களே, அதுதான் செலவு. அந்த அளவுக்கு திருமணங்கள் வந்து எளிமையாயிருச்சுன்னு சொன்னா இந்த ஏழைபாளையெல்லாம் நம்ம உதவியா இருக்கும். அதான் இஸ்லாமிய திருமணம். அது ஆடம்பர செலவுகள்ல நடத்தப்படுற எந்த திருமணத்தையும் இஸ்லாம் அங்கீகரிக்காது. அது இஸ்லாமிய திருமணம் ஆகாது. முஸ்லீம்கள் செஞ்சாலும் இஸ்லாமிய திருமணம் இல்ல. அது நபிகள் நாயகத்துக்கு பிடிக்காத திருமணம், அல்லாஹ்வுக்கு பிடிக்காத திருமணம். ஹலோ, மேன் ஹிந்தி மே பாத் கர சக்தா ஹூம். மேரா நாம் எஸ் எஸ் ஓபிராய் ஹை. மேன் தமிழ் மே தூசரே ஆத்மி ஆப்சே பூச்சேங்கே. மேன் ஹிந்தி மே பாத் கர்கே வோ தமிழ் மே பூச்சேங்கே ஓர் பாத் மே கான் உன்சே ஜான் லூங்கா. மேன் யே ஜான்னா சாஹதா ஹூம் கி புர்கா பஹுத் ஜரூரி ஹை யா ஆன்க் கா பர்தா பஹுத் ஜரூரி ஹை. ஏக் ஷர்ம் ஜோ புர்கா பஹன்னே கே பாத் பி அப்னே ஹமாரே பஹனே ஜோ முஸ்லிமான் பஹனே ஹை بڑوں سے کس طرح سے بات کرتی ہیں, بدتمیزی بھی یوز کر دیتی ہیں, عزت بھی یوز کرتے ہیں, لیکن وہ کتنا ضروری برکہ ہے یا آنکھ کا پردہ کتنا ضروری ہے, میں یہ جاننا چاہتا ہوں. اور برکہ اگر ضروری ہے تو کتنا ضروری ہے؟ تھینک یو. تھینک یو جی. کیلئے نہیں لے جو اندالے چلی رہتے ہیں کہہ رہا ہوں ملے کیلئے چلی رہتے ہیں. سردار جی ورگل اور کیوی چیٹارگر இந்த புர்கா போடுறீங்கள, இந்த லேடிஸ் புர்கா போடுறாங்களே முஸ்லீம் சமுதாயத்தில், அது முக்கியமா அல்ல? அந்த கண்ணு பார்வை வந்து கொஞ்சம் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அது நல்லதா? அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இது ஒரு நல்ல கேள்வி, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கேள்விதான். முஸ்லீம் சமுதாய பெண்கள்ல கணிசமான பேர் புர்கா என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆடையை அணிகிறார்கள். இது குரான்ல அப்படி சொல்லப்பட்டிருக்கா? நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்களா அல்லது வந்து இல்லையா? என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வி. முதல்ல விளங்கிக்கிறது, புர்கா என்று சொன்னா ஒரு குறிப்பிட்ட நிறத்தில் உள்ள ஆடை என்பதோ அல்ல குறிப்பிட்ட வடிவில் அமைந்த ஆடை என்பதோ அதற்கு அர்த்தம் கிடையாது. புர்கானா கருப்பு கலர்ல இருக்கணும், அது ஒரு குறிப்பிட்ட சைஸ்ல இருக்கணும் என்பது அதுக்கு அர்த்தம் கிடையாது. இஸ்லாம் என்ன கட்டளை இடுதுன்னு கேட்டா, பெண்கள் அணியக்கூடிய ஆடையில முன் கைகளையும் முகத்தையும் தவிர அந்நிய ஆடவர்களுக்கு மத்தியில் நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள். அது எதை கொண்டு மறைச்சாலும் பிரச்சனை இல்லை. இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் என்னன்னு கேட்டா, ஒரு குறிப்பிட்ட ஆடையை சொல்லவில்லை. முகம் நீங்கள் யார் என்று தெரிவதற்கு வெளியே இயங்குவதற்கு தெரியணும், கை வந்து வெளியே இயங்குவதற்கு கை வெளியே இருக்கணும். கூடியிருந்தா ஒண்ணு வாங்க முடியாது, கொடுக்க முடியாது. அந்த முகம் கைகளை தவிர மற்ற பகுதிகளை எல்லாம் நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் இஸ்லாம் வந்து சொல்லக்கூடிய உத்தரவு. அப்படி மறைப்பதற்கு எந்த டிரெஸ் ஏற்றது என்பதை அவங்க என்ன தீர்மானிச்சு? சில பேர்ல வெள்ளையா ஒரு துப்பட்டி போட்டுக்கிறாங்க. தஞ்சாவூர் ஜில்லாவுக்கு போனீங்கன்னா, ராமநாதபுரம் எங்க மாவட்டத்துக்கு தான் வந்தீங்கன்னா, சேலையவே அவ்வளவு அழகா அற்புதமா வந்து உடம்புல மறைக்கிற மாதிரி கட்டுவாங்க. சேலைதான் அணிவாங்க, உடம்புல வந்து எந்த பகுதியுமே முகம் செய்ய தவிர எதுவுமே தெரியாது. அது ஒரு தனி மெத்தட்ல சேலையை அணிவார்கள். அப்படி அணியக்கூடியதை பாக்குறோம்.
ஒரு கருப்புல ஒரு முழுசா கவர் பண்ணக்கூடிய அளவுலையும் ஆடை அணிகிறத பாக்குறோம். இஸ்லாம் சொல்றது என்னன்னு கேட்டா, முகம் வெளியே தெரியலாம், முன் கை தெரியலாம், மற்றதை மறைச்சிக்கிறீங்கன்னு சொல்லப்படும். இதை வந்து பெண்களுக்கு இழைக்கிற ஒரு கொடுமை என்று அல்லது பெண்களுடைய உரிமையை பறிக்கிற காரியம் என்று சில பேர் என்ன செய்வாங்க, அதை தவறாக விமர்சனம் செய்வார்கள். நிச்சயமா அது பெண்களுடைய உரிமையை பறிக்காது. இப்ப நான் முன்னாடி நிக்கிறேன் சொன்னா என்னுடைய முகமும் முன்கையுமே தெரியுது. இது என்னுடைய முன்னேற்றத்துக்கு எந்த வகையில் தடையா இருந்துச்சு? தடையா இல்ல. நான் இந்த உலகத்தில் இயங்குவதற்கோ செயல்படுவதற்கோ என்னுடைய உரிமைகளை பெறுவதற்கோ கொடுப்பதற்கோ எந்த வகையிலும் தடையாக இல்லை. நம்ம நாட்டில் பிரதமர் வாஜ்பாய் இருக்காருன்னா பிரதமரா போயிட்டாரு. அவருக்கு முகமும் கை தான் தெரியல, தவிர நடுவுல இடுப்புலாம் தெரியல. அவருக்கு இடுப்பு தெரிகிறதுனால அவர் வாழ்க்கையில முன்னேறணும்னு அவருக்கு கிடையாது. அது தெரிவதற்கும் ஒரு முன்னேறுவதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அப்ப இன்னைக்கு இப்ப ஜெயலலிதா மாதிரி வந்து வேற மாதிரி டிரெஸ் அணிந்தவர்கள் எல்லாம் கூட இன்றைக்கு அவர்கள் எப்படிப்பட்ட ஆடையில வர்றாங்கன்னு கேட்டா, முதலமைச்சர் அவருக்கு மேல வர்ற ஆடை வந்து ஒரு கண்ணியமான ஆடையா தான் இருக்கு. எதுவுமே அவங்களுக்கு இடையில ஒண்ணுமே தெரியவெல்லாம் இல்ல. அப்ப இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, பெண்கள் வந்து ஆண்களை விட கொஞ்சம் அதிகப்படியாக மறைக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. இதை வந்து இஸ்லாம் மட்டும் சொல்லல, எல்லாருமே சொல்றாங்க. இப்ப நான் உங்களுக்கு புரிஞ்சு இருக்கா சொல்றேன். ஒரு ஆம்பளை அன்று வேறு மட்டும் போட்டுக்கிட்டு தெருவுல போறாந்து வைங்க, என்ன நாகரிகம் இல்லாம அவ்வளவுதான் எடுத்துக்கிறீங்களே தவிர அது ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு விதமாவெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. எடுத்துக்க மாட்டாங்கல்ல. அதே அன்று வேறு மட்டும் போட்டுக்கிட்ட ஒரு பொம்பளை உணவு விடுவீங்களா? யாரா ஒத்துக்கிடுவாங்களா? எல்லாருமே நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, ஆணை விட பெண் வந்து அதிகம் மறைக்கணும்னு ஒத்துக்கிறோம். அதுல யாருக்கு கருத்து வேறுபாடு இல்ல. ஆண் எவ்வளவு மறைக்கணுமோ அவ்வளவுதான் பெண்ணும் மறைக்கணும்னு சொல்லக்கூடியவர்கள் யாருமே இல்ல. அதிகம் எவ்வளவு என்பதுலதான் இஸ்லாத்துக்கு மொத்தமும் கருத்து வேறுபாடு வருதே தவிர, சம அளவில் மறைக்கணும்னு யாருமே எந்த சித்தாந்தமும் சொல்லவே இல்லை. எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா, ஆம்பளை மறைப்பதை விட பெண்கள் கொஞ்சம் அதிகமா தான் மறைக்கணும். நீங்கள் இன்றைக்கு பார்க்கலாம், பெண்கள் வந்து அந்த குறைந்த ஆடையில காட்டப்படும் பொழுது ஆண்களால் ஈர்க்கப்படுகிறார்கள். சும்மா போற ஆண்களுடைய கவனம் திரும்புகிறது. அது நீங்க மனைவி கணவன் போயிட்டு இருப்பாங்க, நல்ல கிளி மாதிரி இருப்பான் அந்த பொண்டாட்டி. ஒருத்தி எதுக்குன்னு பார்ப்ப ஆம்பளை இது இல்ல, நீங்க மறக்க இயலாது. பொம்புல அப்படி ஆம்பளை பார்க்க மாட்டான். இவன் என்ன செய்வான் கேட்ட, ஆம்பளையுடைய பார்வை வந்து அலை மோதக்கூடிய பார்வையா இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மாதிரியான டிரெஸ் பண்ணிக்கிட்டு பெண்கள் போகும் பொழுது ஆண்களுடைய உணர்வுகள் தூண்டப்படும். தூண்டப்படும் பொழுது வெறும் தூண்டப்படுதுன்னு நினைச்சிடக்கூடாது. தூண்டப்பட்டுக் கொண்டே வரும் பொழுது சில விசமிகள், சில வெறி பிடித்தவர்கள் அதுக்கு திட்டமிடுவார்கள். இந்த பெண்ணை நம்ம அடைந்த தீரணும், எந்த ரேஞ்சுக்கு நம்ம போகணும் அடைவார்கள். வலுக்கட்டாயமாக சந்தர்ப்பத்தை காத்திருந்து அடைவார்கள். அடைவதும் நிக்க மாட்டார்கள். அடைஞ்சது கும்பல வெளியே போய் சொல்லிட்டா என்ன பண்றதுங்கிறதுக்காக தலையும் எடுப்பார்கள், அவர்களுடைய கற்பையும் பறிப்பார்கள். இவ போய் வெளியே போய் சொல்லிட்டா நமக்கு பிரச்சனை நினைத்துக் கொண்டு அவளையும் காலியும் பண்ணுவார்கள். இன்றைக்கு பெரும்பாலான பெண்கள் கற்பழித்து கொலை செய்யப்படுகிறார்கள். கற்பழிப்பதோடு இல்ல, கற்பழித்து கொலையும் செய்யப்படுகிறார்கள்னா அதுக்கு என்ன காரணம்? நம்முடைய உடை வந்து அப்படி தூண்டக்கூடிய நேரத்தில் கற்பும் போய்விட வாய்ப்பு இருக்கிறது, அதிக வாய்ப்பு இருக்கிறது. சேர்ந்து உயிரும் போய்விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த சந்தர்ப்பம் பார்ப்பாங்க, கூட்டத்தில் ஒரு பொம்பளை போகும்போது ஒன்றும் செய்ய மாட்டான். கூட்டத்தில் போகல, போய்கிட்டே இருக்கிறீங்க, அந்த நேரம் தனிமையா இருக்கு, ஒரு கீழே பாலத்தில் நடப்பாதையில் இறங்கி போறீங்க, ஒரு மழை பெய்யுது, ஒரு பொம்பளை மட்டும்தான் போற, ஒரு ஆம்பளை மட்டும்தான் வர்றான், ட்ரெஸ் ஒரு மாதிரி ஆகுனீங்க, இவங்கும் இருக்க மாட்டான். ஆம்பளை வந்து சந்தர்ப்பம் கிடைக்காத வரைக்கும் தான் நல்லவனே தவிர, சந்தர்ப்பம் கிடைச்சா எல்லாரும் கெட்டவன் தான். இதுல சாமியார்கள் இருந்து, படிச்சு கொடுக்கிற ஆசிரியர்கள் இருந்து, யாரும் மத குருமார்கள் இருந்து, உங்களில் இருந்து, என்னிலிருந்து யாரும் விதிவிலக்கானவர்கள் கிடையாது. அவர்கள் ஆண்களாக இருந்தால் சூழ்நிலை சந்தர்ப்பம் கரெக்டா அமையுமையானால் ஆண்கள் என்பதை எல்லா நிலையிலும் காட்டி விடுவார்கள். அன்றாட பேப்பர்ல பாக்கிறோம், படித்து கொடுக்கிற ஆசிரியர் வந்து மாணவிகளோடு தவறா நடந்தாரு. மருத்துவர் எல்லாரும் அல்ல, நல்லவங்களும் இருக்கிறாங்க, இப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் சொல்ல வர்றேன். மருத்துவர் வந்து நர்ஸோட தவறாக நடந்து கொண்டாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு ஆய்வு, இதே மாதிரி கேரளாவில் நடந்த ஒரு ஆய்வுனா, பெண்கள் வந்து பள்ளி பருவத்திலேயே அவங்க டீனேஜிலேயே கற்பம் அடைஞ்சிடறாங்க அல்லது கற்பை இழந்துடுறாங்க, இதுக்கு யார் காரணம்னு சொல்லி ஆய்வு பண்ணும் பொழுது அந்த ஆய்வுல என்ன சொல்றாங்க தெரியுமா? இவர்களுடைய கற்பு போவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது
இவர்களுக்கு நெருக்கமானவர்கள் தான், குறிப்பாக நெருங்கி பழகிற மாணவர்களும் படித்துக் கொடுக்கிற ஆசிரியர்களும் அவர்களை வாகனம் வண்டிகளில் கொண்டு போய் விடுவதற்கு வரக்கூடிய ஓட்டுநர்களுமா இருக்கிறார்களே, நன்கு தெரிந்தவர்களால் தான் அவர்களுடைய கற்பு சுரையாடப்படுது, தெரியாதவர்களால் சுரையாடப்படல, அது குறைவுண்டு சொல்லி ஒரு ஆய்வுல சொல்றாங்க. அப்ப என்ன விளங்குது, பார்த்துக்கிட்டே வர்றான், டைம் பார்த்துக்கிட்டே வர்றான், சந்தர்ப்பம் வரும்போது கெட்டு போயிடறான். அப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, பெண்கள் வந்து தங்களுடைய கௌரவத்தை காத்துக்கொள்ளணும். நல்லா தெரியுது ஒரு ஆண் வந்து எங்க அவனுடைய பார்வை போகும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தெரியும். அந்த இடத்தை நம்ம எதுக்கு வந்து குளோசப்ல காட்டணும், எந்த இடத்தின் பக்கம் ஒரு ஆணுடைய பார்வை போகும் நல்லா தெரிகிறதோ அது வேண்டும் என்று தெரிந்து கொண்டு நம்ம குளோசப்ல காட்டுறோம். எங்க போகுதுங்கிற சினிமாவில் வரைக்கும் உங்களுக்கு சொல்லித்தரான், ஆம்பளை போடுறேங்கிறான், பம்பரம் விடுறேங்கிறான், போஸ்டர் அடிச்சு காட்டுறான், ஒரு நீங்க சினிமாவில் காட்டுறான ஒரு ஆம்பளை வந்து ஒரு ரஜினிகாந்த் ஒரு கமலஹாசன் துப்புல காட்டிட்டு ஆடி பாத்துருக்கீங்களா, அது என் பொம்பளை மட்டும் எப்படி காட்டுறான், ஜட்டி மட்டும் போட்டுக்கிட்டு இந்த ஆம்பளை வேணா ஆடிக்கிறானா, ஒரு எம்ஜிஆரோ ஒரு சிவாஜியோ ஒரு ராஜ்குமாரோ ஒரு எந்த ஒரு ஆம்பளை நடிகராவது ஜட்டியை மட்டும் போட்டு ஆடி பாத்துருக்கீங்களா, அது என் பொம்பளை மட்டும் ஆடணும் அப்படி. நீங்க கௌரவம் நினைக்கிறீங்க, அவன் உங்களை வியாபாரமாக்குறான், சந்தை பொருளாக்குறான், சதைய வியாபாரமாக்குற திட்டம் போடுறான், அதை வச்சாதான் ஆம்பளையில ஈர்க்கலாம், அப்பதான் ஆம்பளை வந்து பாப்பான்னு சொல்லிட்டு சம்பந்தம் இருக்குதோ சம்பந்தம் இல்லையோ என்று டான்ஸ் வச்சிடறான். அதுக்குன்னு சில ஆளுக்கு இருக்கிறாங்க உடலை காட்டுறதுக்கு, அப்படி ஒரு டான்ஸ் வச்சிடறான். இது பெண் இனத்துக்கு செய்யற கௌரவமா, கௌரவம் கிடையாது, கௌரவம் கிடையாதுங்கிறத விளங்கினதுனாலதான் சென்னையில் நீங்க பாத்தீங்கன்னா வித விதமான போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கும், பொம்பளை போஸ்டர், எப்படி பொம்பளை போஸ்டர், அதான் என்னது டீசன் டீச்சர், அந்த மாதிரி அசிங்கமான அர்த்தம் தரக்கூடிய மலையாள படங்கள் தமிழாக்கம் பண்ணப்பட்ட, அதுல இந்த பொம்புளைய படத்துல எல்லாம் பெண்ணுரிமை இயக்கங்கள் தார் பூசுவாங்க. ஏன் தார் பூசுறாங்க, உன் பொம்புளை எப்படி காட்டுற தப்புன்னு அவங்களுக்கு தெரியுது, பொம்புளை இருக்கிற டூ பீஸ்ல காட்டுறீங்க, ஏன் வேற ட்ரெஸ்ல காட்ட மாட்டீங்களா, முழுமையா காட்ட மாட்டீங்களா, அது ஏன் டூ பீஸ்ல காட்டுறீங்க, மேல ஒரு கட்டி கீழே ஒரு கட்டி மேல ஒரு பிரா அவ்வளவுதான் பொம்புளைக்கு ஆட, இந்த மாதிரி போட்டு காட்டுறீங்களா, தார் பூசி அழிக்கிறாங்க. அது பெண்களுக்கு தெரிகிறது இது வந்து சுதந்திரம் கிடையாது, இது நம்மளை வந்து ஒரு காம கருவியாக காம பொருளாக ஆண்கள் யூஸ் பண்ண பாக்குறாங்க, எல்லாரும் பார்த்து ரசிக்கணும், நம்மளை வந்து ஒரு மாதிரியா மேய்கிறதுக்கு பாக்குறார்கள் என்று பெண்கள் உணரணும். அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உங்களுடைய கைகள் தெரிகிறது, முகத்தை சில பேர் மறைக்கிறாங்க, அது இஸ்லாம் சொல்லப்பட்டது இல்ல, முகத்தை மறைத்துக் கொண்டு போய் கண்ணு மட்டும் தெரியற மாதிரி சில பேர் போறாங்க இல்லையா, அப்படி இஸ்லாம் எங்கேயும் சொல்லவே இல்லை. நபிகள் நாயகம் காலத்துல பெண்கள் எல்லாம் வந்தாங்கன்னா இன்னார்னு தெரியும்படிதான் இருந்தார்கள், இந்த பெண் வந்தாங்க அந்த பெண் வந்தாங்க தெரியுமே தவிர முகத்தை மறைத்துக் கொண்டு பெண்கள் நபிகள் நாயகம் காலத்தில் இருந்ததில்லை. அவங்க கூடுதல் பேணுதல் நினைக்கிறாங்க, இஸ்லாம் அதை சொல்லவில்லை. ஆனால் முகம் கை மறைக்கிற தெரிகிற வகையில மற்ற பகுதிகளை மறைத்து அவங்க ஆடை அணிந்தார்களே ஆனால் அது ஆண்களுடைய பார்வையிலிருந்தும் பாதுகாக்கும், அவங்களுடைய கற்பையும் பாதுகாக்கும் அப்படிங்கறதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய இது. அதே நேரத்தில் வந்து அந்த ஆடை வந்து ரொம்ப டைட்டா இறுக்கமாவும் இருக்கக்கூடாது, கையெல்லாம் மறைக்கிறது சரி, அதுக்காக இறுக்கி பிடிச்ச மாதிரி இருந்தா போட்டும் போடாத மாதிரி இருந்தா லூஸா இருக்கணும், அது நமக்கு தெரியும், நம்மளுக்கே தெரியும் எது இருக்கும்னு தெரியும் இல்லைங்க, இன்னும் மாதிரி இருந்தா இருக்கும். சில பேர் போட்டிருக்கிற ஆடையை பார்த்தா ஆடை இல்லாமல் இருந்தா எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் காசியாத்தும் ஆரியாத்தும் ஆடை அணிந்து நிர்வாணமா இருப்பார்கள் சொன்னாங்க, அதை இன்னைக்கு பார்த்துக்க ஆடை அணிஞ்சு இருக்கிறாங்க, ஆனா ஆடை அணிஞ்ச மாதிரிலாம் தெரியல, கரெக்டா அந்த சேஃபை எல்லாமே தெரியும், ஆடை இல்லாத எப்படி தெரியுமோ அந்த மாதிரி கனப்பரிமாணங்கள் எல்லாம் தெரிகிற அளவுக்கு ஆடைகள் அணிகிறது இருக்குது, அதை வந்து இஸ்லாம் வந்து தடுக்கிறது, அவ்வளவுதான் பர்தாவுடைய நிலைமை. டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 2:04 ஆயிடுச்சு, உங்களுடைய அழைப்புகள்ல 9:30 ஆரம்பிச்சு 2 மணி வரைக்கும் தான் உங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கிறோம். நிகழ்ச்சிய தொடர்ந்து நடத்துறாங்க, 5 வரலும் கூட சகோதரர் பேசிக் கொண்டிருப்பார், ஏன்னா இறைவன் அவருக்கு கொடுத்துக்கக்கூடிய கிஃப்ட் அது, அவர் தயங்காம பேசுவார், நீங்க சலைச்சிருவீங்க, ஏன்னா பெண்கள் வந்திருக்காங்க, குழந்தைகள் வந்திருக்காங்க, சாப்பாட்டுடைய நேரம் தவறி போயிட்டு இருக்குது, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா வேணாமா, இன்னும் சிறிது நேரம் கூட்டலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் கைதூக்குங்க. நிறைய பேர் இருக்கு, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, பெண்கள்கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கு, அப்ப பெண்களுக்கு லீவ் விட்டுலாம் நினைக்கிறேன். சரி, எவ்வளவு நேரம், நேரத்தை குறிப்பிடலாம், 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்,
அரை மணி நேரம் எத்தனை பேர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது என்ன வேகமாக ஆகுது அரை மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாங்கிறவங்க கைது பண்ணேன் அரை மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் சரி ஒரு மணி நேரம் ஐயோ ரொம்ப ஜாஸ்தியா பேசுறீங்க சரி வேணாம் ஏன்னா ஒரு மணி நேரமா இருந்தா ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா பெண்கள் வந்திருக்காங்க பெண்கள் குழந்தைகளை அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய லஞ்ச் அவர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதனால நம்ம ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம் இப்ப இருந்து அரை மணி நேரம் அதாவது இப்ப ரெண்டு ஆறு இதுல இருந்து அரை மணி நேரம் ரெண்டு முப்பத்தி ஆறுக்கு இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சி முடிவடையும் சொல்லுங்க My name is T.M. Somnath Joshi. Uncle, as per me, my Muslim brothers, Muslim friends, Muslim associations and Muslim organizations, etc., always wanted to show a separate identity. Why? And example is, when you construct a mosque or other things, you only take donations from Muslims and not from others. Why is that so? எல்லா விஷயங்களிலுமே நீங்க வந்து தங்களை தனிச்சு காட்டுகிறீங்க அதுக்கு ஒரு உதாரணமா என்ன சொல்றாரு மாஸ்க்ல வந்து நீங்க வசூல் பண்றீங்க இல்லையா வசூல் பண்றது வந்து நீங்க மாஸ்க்ல உள்ளவங்க முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் பண்றீங்க மற்றவங்களை வந்து நீங்க பண்றது இல்லையே ஏன்னு கேக்குறாரு மாஸ்க்ல வசூல் பண்றாங்களா பள்ளிவாசலுக்கு வசூல் பண்றீங்களே அது மாற்று மத சகோதரர்கள் வசூல் பண்றது பள்ளிவாசல்ல வசூல் பண்றதா பள்ளிவாசல் தான் பள்ளிவாசல் தான் சொல்றாரு மாஸ்க் கட்டுறதுக்கா ஆமா பள்ளிவாசல் கட்டுறதா கட்டுறது தானே அவர் என்ன கேட்கிறாருன்னா பள்ளிவாசல் கட்டுவதற்காக முஸ்லீம்கள் வந்து முஸ்லீம்கள்ட மட்டும்தான் நீங்கள் நன்கொடை இதை பெறுகிறீர்கள் மற்றவங்கள்ட்ட பெறது இல்லை இப்படி எல்லாத்திலையும் தனிச்சே நீங்க போயிட்டு இருக்கிறீங்கன்னா என்ன காரணம் நீங்க ஒரே ஒரு அழகான சின்ன பிள்ளையா இருந்தாலும் நல்ல கேள்வி கேட்டிருக்கிறார் பள்ளிவாசல் கட்டுவதற்கு வந்து முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட எந்த நிதியும் வாங்கக்கூடாது என்று இஸ்லாத்தில் சொல்லப்படலை குர்ஆனிலும் சொல்லப்படலை நீங்கள் பள்ளிவாசல் கட்டுறதா இருந்தா மற்ற சமுதாயத்தில் எதுவும் வாங்காதீங்க அப்படின்னு குர்ஆனிலும் சொல்லப்படலை நபிகள் நாயகமும் சொல்லலை நீங்கள் பள்ளிவாசல் கட்டுறதா இருந்தா மற்றவங்கள்ட்ட நீங்க நன்கொடை வாங்காதீங்க நபிகள் நாயகமும் சொல்லவே இல்லை இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் இன்னைக்கு முத முதல்ல எழுப்பப்பட்ட ஆலயம் இன்னைக்கு உலக முஸ்லீம்களுக்கெல்லாம் புனிதமான ஆலயம் என்று கருதப்படக்கூடிய காபா ஆலயம் இருக்குதுல மக்காவுல அந்த காபா ஆலயமே முஸ்லீம் அல்லாத மக்களால் கட்டப்பட்டதான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு அப்படி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அவங்க அந்த கட்டுனது யாரு நபிகள் நாயகம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அந்த சீல மடைஞ்ச ஆலயத்தை கட்டுறாங்க கட்டுறது யாருன்னு கேட்டா அந்த பண தெய்வ நம்பிக்கை உள்ள மக்கள் தான் அதை கட்டுறாங்க பிறகு அந்த மக்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க அந்த ஆலயம் தான் இன்னைக்கு முஸ்லீம்களுடைய முதல் வழிபாட்டு தலமா இருக்கிறது அது கட்டின பொருளாதாரம் பூரா யாருன்னு கேட்டா முஸ்லீம் அல்லாத மக்களுடைய பொருளாதாரம் தான் நபிகள் நாயகம் 40வது வயசுல தான் அந்த இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துறாங்க அவங்க சிறுவனாக இருக்கும்போது இஸ்லாமே கிடையாது பலவிதமான நம்பிக்கை கொண்ட மக்கள் தான் இந்த பள்ளிவாசல கட்டினாங்க காபா ஆலயத்தை அப்ப இந்த காபா ஆலயம் என்ற அந்த ஆலயமே முதல் ஆலயமே வந்து இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் பிற மதத்தவர்கள் பிற சமுதாய மக்களுடைய நன்கொடையில் தான் கட்டப்பட்டது அதுலதான் போய் இன்னைக்கு முஸ்லீம்கள் தொழுகிறோம் சிறந்தவன் அதை நோக்கி தான் நாங்கள் தொழுகிறோம் தொழுக நடத்தும் பொழுது கூட காபா எந்த பக்கம் இருக்கோ அதை நோக்கி தான் நாங்கள் தொழுது கொண்டிருக்கிறோம் அப்படி முதல் ஆலயம் சிறந்த ஆலயம் உலகத்திலேயே மிக உயர்ந்ததாக கருதப்படக்கூடிய ஒரு ஆலயமே மற்றவங்கள்ட்ட நன்கொடையில கட்டப்பட்டிருக்கு சொன்னா இது வந்து முஸ்லீம் அல்லாதவங்கள்ட்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்ற தப்பு யார்கிட்ட வேண்டாலும் வாங்கலாம் நம்ம சகோதரர்கள் விளங்காம இருக்கிறாங்க அல்லது கேட்டா கொடுக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு தயக்கமும் இருக்கலாம் கேட்டோம்னா பள்ளி நீங்க பள்ளியா சொல்லிட்டு நாங்க தருவோமோ அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இதுதான் செய்வாங்க அப்படி அப்படிப்பட்ட ஆட்களை தவிர்த்து விட்டு இந்த தம்பி மாதிரி சகோதரர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற சகோதரர்கள் மாதிரி உள்ளவங்கள்ட்ட கேட்டா அவங்கள்ட்ட போய் வாங்கலாம் இப்ப கொடுத்தீங்களா இப்ப நாங்க வந்து கேட்டோம் நாங்க வித்தியாசப்படுத்தாம கேட்டோமா இல்லையா இந்த நிகழ்ச்சி நடத்துறோம் முஸ்லீம் மட்டும் நாங்க வந்து கேட்கல நீங்க வருத்தப்படக்கூடாது உங்கள்ட்ட கேட்கவே கூடாது உங்கள்ட்ட ஒரு வகையில ஏன்னா நாங்க விருந்தாளியர்கள் அழைச்சிருக்கிறோம்
அப்படி இருந்து எது கேட்கறோம்னு கேட்டா நம்ம கொடுக்க கூடாதோ நம்மள்ட்ட வாங்க மாட்டாங்களோ அப்படின்னு நீங்க நினைத்திட கூடாது என்பதற்காக வேண்டி உங்கள்ட்டையும் அந்த வாலியை ஏந்தி இருக்கிறோம் விளங்கிக்கலாம். அவருக்கு மொழிபெயர் சொல்லிக்கிறீங்க. என் பெயர் கா பொன்னிலா சாகர். நான் சென்னையில இருந்து பெங்களூரில் வந்து ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு. நான் சில வருஷமா நான் முஸ்லீம் நண்பர்களோட பழகி வருகிறேன். ஆனா எனக்கு ரொம்ப நாளா விளங்காத ஒரு செய்தி நிலவிட்டு இருக்குது. முஸ்லீம் நண்பர்கள் எத்தனை திருமணம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், எத்தனை விவாகரத்து வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. அதே போன்று பெண்கள் எவ்வளவு மகப்பு பிள்ளைகள் வேண்டுமானாலும் பெற்றுத்தரலாம். அது நான் சமீபத்தில் என் மனைவி பிரசவத்துக்காக ஒரு ஆஸ்பத்திரிக்கு சென்றிருந்தேன். அப்போது ஒரு பெண் முஸ்லீம் பெண் 4 ஆண் மகன்களும் ஒரு பெண்மகனும் உள்ளதாக சொன்னார். என் மனைவி கேட்டால் இவ்வளவு குழந்தை இருக்கிறது அல்லவா, நீங்கள் கருத்தடை செய்து கொள்ளலாம் அல்லவா என்று கேட்டார். அதற்கு அவர் ஒரே வார்த்தை சொன்னார், எங்களுக்கு நபிகள் நாயகம் கொடுத்த வரப்பிரசாதம், என் உயிர் உள்ளவரை என் கணவன் திருப்தி அடையும் வரை நான் மகள்களையும் மகன்களையும் பெற்றுத் தருவேன், இது எங்களுடைய மதத்தின் சான்று என்று அவர் உரைத்தார். இதனுடைய உங்கள் கருத்து என்ன? அவர் ஒரே ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லை, ரெண்டு கிளப்பிட்டாரு. ரெண்டு கேள்வி கேட்டா நான் ஒரே கேள்வின்னு சொல்லிக்கிட்டாரு. அதுல வந்து இதுதான் ரெண்டு முக்கியமான கேள்வி. மொத்தம் முன்னாடி கேட்கப்பட்டிருக்க வேண்டிய கேள்வி, நிறைய சகோதரர்கள் கேட்கல. இது ரொம்ப முக்கியமா, நீங்க ஏதாவது தப்பா எடுத்துக்கிறோமோ நிறைய பேர் கேட்காம வந்திருப்பாங்க. நாங்க நல்லா இந்த மாதிரி கேள்வி தான் கேட்க சொல்றோம். முதலாவதாக இந்த குடும்ப கட்டுப்பாடு, இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், குடும்ப கட்டுப்பாட இஸ்லாம் என்ன சொல்லுவது தெரிகிறதுக்கு முன்னாடி பொதுவாக நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். என்ன சொல்றேன்னு கேட்டா, இன்னைக்கு நாட்டில் மக்கள் தொகை பெருக்க அதிகமாயிடுச்சு. மக்கள் தொகை அதிகமான காரணத்தினால பசி, பஞ்சம், பட்டினி, வேலை இல்லா திண்டாட்டம், இதுகள் எல்லாம் அதிகரித்து போய்விட்டது. அதனால நம்ம மக்கள் தொகையை குறைச்சோம் சொன்னா அந்த வேலை இல்லா திண்டாட்டம், பசி, பஞ்சம் எல்லாம் குறையும், எவ்வளவு பேர் உணவுக்கு இல்லாம கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு சித்தாந்தத்தை உலகத்தில் வைக்கிறாங்க. அதாவது மக்கள் தொகை பெருக்க குறைச்சோம் சொன்னா இன்னைக்கு உள்ள இந்த வறுமைகளுக்கெல்லாம் தீர்வு ஏற்படும் நம்புறாங்க. பாருங்க, அந்த சித்தாந்தம் தப்பு. நீ முதல் விளங்கிக்கணும், மக்கள் தொகை பெருக்கத்திற்கும் நாட்டில் நடக்கிற பஞ்சத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நல்லா விளங்கிக்கணும், மக்கள் தொகை பெருக்கத்தினால மட்டும்தான் மக்கள் சுபிட்சமா இருக்க முடியுங்கிறது யதார்த்தமான உண்மை. நம்ம குடும்ப கட்டுப்பாட்டு செய்யலாமா ரெண்டாவது நான் வர்றேன், நீங்க இதுக்குதான் நீ யோசிக்கிறீங்க. மக்கள் தொகை அதிகமா இருந்தா பெரிய கஷ்டம், நாட்டுக்கு நஷ்டம், வேலை வாய்ப்பு கிடைக்காது, சோத்து கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்ம இன்னைக்கு 100 கோடி மக்கள் இந்தியாவில் வாழ்றோம். ஒரு காலத்தில் 50 கோடி பேர் வாழ்ந்திருப்பாங்க. பாரதியார் காலத்தில் வந்து 30 கோடி முகமுறையாழ்ந்து படிக்கிறார் அவர். 30 கோடி பேர் தான் இந்தியாவில் இருந்திருக்கிறாங்க. அவர் சொல்ற இந்தியாவில் பாகிஸ்தான் சேர்ந்து இருந்துச்சு. எல்லாம் சேர்ந்து எவ்வளவு பேரு? 30 கோடி முகமுறையாழ்ந்து சொன்னார். 30 கோடி மக்கள் இந்தியாவில் இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஒரு 10 கோடி பேர் இருந்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஒரு 5 கோடி இருந்திருப்பாங்க. இன்னொரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா ஒரு 10 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க. இப்படியே போனீங்கன்னா ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்க. இந்தியாவில் 100 பேர் ஜனத்தொகை இருக்கும் பொழுது 10 பேருக்கு சோறு கிடைக்கல. நல்லா வழங்கிக்கணும், இந்தியாவில் ஜனத்தொகை 100 இருந்துச்சா அப்பவும் 10 பேருக்கு சோறு கிடைக்கல. 1000 பேர் இருக்கும்போது 100 பேருக்கு சோறு கிடைக்கல. 1,000,000 பேர் இருக்கும்போது 1,000 பேருக்கு சோறு கிடைக்கல. 100 கோடி பேர் இருக்கும்போது 1 கோடி பேருக்கு சோறு கிடைக்கல. ஆக அந்த 10%ல் 1% சோறு கிடைக்கலங்கிற கணக்கு இருக்கு பாருங்க, அது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே மாதிரியாத்தான் இருக்குது. இந்த உலக ஜனத்தொகையை 10 பேர்ல கொண்டு நிப்பாட்டினாலும் ஒத்தனுக்கு சோறு இருக்காது. அதான் யார்த்தம். இந்த உலக ஜனத்தொகையை 100ல கொண்டு நிப்பாட்டினாலும் 10 பேருக்கு சோறு இருக்காது. இந்த உலக ஜனத்தொகையை மொத்தத்தில் 1,000 குறைச்சாலும் கூட 100 பேருக்கு சோறு இருக்காது. அப்ப பெர்சன்டேஜ் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா காலங்களிலையும் சேர சோழ பாண்டியன் ஆண்ட காலத்திலையும் சரி, அதுக்கு முன்னாடி முகலாயர்கள் ஆண்ட காலத்திலையும் சரி, அதுக்கு முன்னாடி கற்காலத்துக்கு நீங்க போனாலும் சரி, எந்த காலத்திலையும் சோத்துக்கு இல்லாதவர்கள், கஷ்டப்படக்கூடியவர்கள், வறுமை கோட்டு கீழே உள்ளவர்கள் இருக்கத்தான் செய்தார்கள். அப்ப என்ன விளங்குது? இந்த உணவு மக்கள் தொகை குறைச்சோன்னு என்னமோ நாடுல ஆகா ஓன்னு செழிச்சு வளர்ந்துங்கிற எண்ணம் தப்பு முதல்ல விளங்கிக்கணும். இரண்டாவது விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம நாட்டில் உள்ள உணவு இருக்குல்ல ஸ்டாக் சேமிப்பு, அந்த உணவு இந்தியாவுடைய மக்களுக்கு எல்லாம் பங்கிட்டு கொடுத்தால் 10,000 அளவுல இருக்குதா கூடுதலா இருக்குதா? இன்னைக்கு தேவையில்லை, கூடுதலா இருக்கு. கூடுதலா இருக்கிறதுனால அரசாங்கம் கொள்முதல் பண்ண மாட்டேன்னு சொல்லுது. விவசாயிகள்கிட்ட கொள்முதல் பண்ண முடியாத ஸ்டாக் இருக்கிறது, அதிகமான ஸ்டாக் இருக்கிற காரணத்தினால புது கொள்முதல் பண்ண மாட்டோம்னு அரசாங்கம் அறிவிக்குது. மத்திய அரசாங்கம் வந்து
மத்திய அரசாங்கத்துக்கு அறுவலத்தில் எவ்வளவு உணவு இருக்குன்னு கேட்டா வாங்குவதற்கு காசு இல்ல உணவு இருக்கிறது. விவசாயி உற்பத்தி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறான், அதை வாங்க மாட்டேங்குது கவர்மெண்ட். ஏன் இருக்கு இருக்கு, இன்னும் 10 வருஷம் தாங்கும். ஊசி நாசமா போய் கடல்ல கொண்டு கொட்டுறா இத்தனையோ ஊர்கள்ல, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல எல்லாம் கரண்ட வாழை கொண்டு கடல்ல கொட்டுறான் அதிகமா உற்பத்தி ஆகுது. கோதுமையை கொண்டு கடல்ல கொட்டுறான் தேவைக்கு அதிகமா உற்பத்தி ஆகுறது. அப்ப உணவை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு மக்களுக்கும் போதுமான அளவுக்கு உணவு உலகத்தில் இருக்கிறது, அதை விட கூடவே இருக்கிறது. நம்ம 100 கோடி பேர் இன்னைக்கு இருக்கிறோம் கேட்டா 500 கோடி பேருக்கு உள்ள உணவு இந்த நாட்டில் இருக்கிறது. ஏன் கிடைக்கல? விநியோகம் சரியில்லை. ஒரு பக்கம் குவியுது, ஒரு பக்கம் இல்லாம போகுது. பேலன்ஸ் இல்லாத காரணத்தினால, நிர்வகிக்க தெரியாத காரணத்தினால. இப்ப நீங்க எடுத்துக்கிறோமே, ஒரு அமெரிக்காவில் இருக்கிற அவ்வளவு செல்வத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க, உலக மக்களுடைய செல்வத்தை எடுத்துக்கிறீங்க, அவன்கிட்ட குவிஞ்சிருக்கா இல்லையா? அத்தனை பேருடைய ஈக்குவலான பணத்தை அமைச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப செல்வங்கள் வந்து விநியோகம் சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை, விநியோகிக்கிற முறை சரியில்லை, செட்டப் சரியில்லை. அதனாலதான் சில பேருக்கு உணவு கிடைக்கலையே தவிர பற்றாக்குறையினால் கிடைக்கல. காசு கொடுத்தால் கிடைக்கும், காசுதான் இல்ல உணவா இல்ல. காசு கொடுத்தாலும் நீ கிடைக்கும் உணவு, ஏழைக்கு ஒரு நாளை இருந்துச்சு, காசு கொடுத்தாலும் கிடைக்காது. இப்ப என்னது, காசு இருக்குது உணவு இருக்குது காசு இல்ல. அவன் 100 ரூபாய் கொடுத்தா என்ன உணவு உங்களுக்கு வேணும், என்ன உணவு வாங்கி தரணும், அரிசி வேணுமா, கோதுமை வேணுமா, வெளிநாட்டில் உற்பத்தி ஆகிற காய்கறி வேணுமா, எல்லாம் கிடைக்கும், காசுதான் வேணும். அப்ப உணவு தாராளமா இருக்கிறது, உணவு பற்றாக்குறை ஏற்படவில்லை. இட பற்றாக்குறை ஏற்படுத்த நாட்டில் உலகத்தில் இன்னைக்கு உலக மக்கள் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிற நிலப்பரப்பு 5% தான், 95% சும்மா யாருக்கும் பயன்படாம கிடக்கு, தரிசாகும் வீணா போய் கிடக்குறது. நாம என்ன செய்யறோம், நான் பெங்களூர்ல தான் வந்து இருப்பேங்கிறதுனால விலை ஏறுது. எல்லா பக்கத்திலும் இருப்பேன் போனா ஏறாது. நான் சென்னையில தான் நான் இருப்பேன், நான் மெட்ராஸ்லாம் எனக்கு வீடு வேணும், இப்படி நினைக்கிற காரணத்தினாலதான் நெருக்கடியா தெரியல தவிர மனிதன் பயன்படுத்தி இருக்கிற நிலம் வந்து 5% பயன்படுத்தி இருக்கிறான், 95% பயன்படுத்தல, அவ்வளவுக்கு தாராளமா இடம் இருக்கிறது. இப்ப மக்கள் தொகை பெருகினதுனால ஏற்பட்ட நன்மை என்ன தெரியுமா? இங்க அதை விளங்கிக் கொள்ளணும். மக்கள் பெருகின உடனே ஒரு காலம் இருந்துச்சுங்க, நாங்கெல்லாம் கிராமத்தை சேர்ந்த ஆளுங்க, கிராமத்தில் விருந்தாளிகள் வந்துருவாங்க, விருந்தாளிகள் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு முட்டை வாங்கி பொறிச்சு கொடுக்கறதுக்காக வேண்டி முட்டைக்கு அலைவும் அலைவும் 2 முட்டை வாங்க இல்லாத கிராமத்தில் கிடைக்காது. இன்னைக்கு என்ன நிலைமை, மக்கள் தொகை பெருகி 30 கோடி காலத்தில் இந்த நிலைமை, இன்னைக்கு 110 கோடி காலத்தில் என்ன நிலைமை, முட்டை எத்தனை லாரி வேணும்னு கேட்கறான். 2 முட்டை வாங்க அன்னைக்கு ஒரு நேரத்தில் 100 முட்டை மொத்தமா கிடைக்காது, கடைகளில் கிடைக்காது. இன்னைக்கு என்ன நிலைமை, எத்தனை லாரி வேணும் ஒரு முட்டை, லாரி கணக்கில் முட்டை வேணும் வாங்கறான். ஏன் அப்படி, மக்கள் தொகை பெருகின உடனே முட்டையை எப்படி குயிக்கா உற்பத்தி பண்றவரு சிந்திக்கிறான், திருப்பந்தம் மார்க்கெட் பண்ண முடியும் அதனால சிந்திப்பான். அப்ப ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்யறான் கேட்டா, ஆம்பளை கோழி இல்லாம முட்டை வருமா, 10 நாள்ல முட்டை உற்பத்தி ஆகுமா, பெரிய சைஸா கிடைக்குமா அப்படிங்கறதுக்காக வேண்டி ஆராய்ச்சிகள் பண்ணி இன்னைக்கு வேணுங்கிற முட்டை கிடைக்கிறது. ஒரு காலத்துல கோழிக்கறி கிடைக்குமா, கோழிக்கறிங்கிறது பணக்காரன் நீங்க கூடிய உணவாக இன்னைக்கு இருந்தது, இன்னைக்கு 20 ரூபாய்க்கு கோழி, 25 ரூபாய்க்கு கோழி. நாங்க சின்ன பிள்ளை இருக்கிற காலத்துல 25 ரூபாய்க்கு ஆகிருக்க மாட்டோம். இன்னைக்கு என்ன நிலைமை, 40 நாள் இப்படி 2.5 கிலோ கோழி உண்டாக்கலாம். ஏன் உண்டாக்கணும், அந்த காலத்துல அப்படி உண்டாகாது. 22 நாளைக்கு அடகாக்க வச்சு குஞ்சியை வளர்த்தி கடைசியில 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா 3/4 கிலோ தேரும் கோழி குஞ்சு. இதுதான் கோழி அந்த காலத்துல. அதுல வந்து ஒரு கோழி வந்து 10 முட்டையை தான் அடகா கையாளும், ஒரு கோழி வந்து 10 குஞ்சு ஒரு 12 குஞ்சியை தான் அதுக்கு அடகா கையாளும். இன்னைக்கு என்ன, 2000 முட்டையை கொண்டு ஒரு மிஷின்ல வைக்கிறான், 2000 குஞ்சு வெளியிறக்கும், 50 காசு கோழி குஞ்சு வைக்கிறான், 50 காசுக்கு கலர் கலர் அடிச்சுக்கிட்டு வந்து முட்டை விலைக்கு கோழி குஞ்சு விற்கிறான். இந்த கோழிகளை இப்படி சீக்கிரம் இப்படி உற்பத்தி பண்ணணும்ங்கிற காரணம் என்ன நினைக்கிறீங்க, மக்கள் பெருகிட்டாங்க, தேவை அதிகமாகும் போது 3 வேலை செய்து, தேவை அதிகமாக முந்தி இருந்தவர்களை விட நமக்கு வசதிகளை பெருக்கி இருக்கிறோம், நல்லா விளைஞ்சிருந்து முந்தி கோழி டெய்லி கோழி இன்னைக்கு காய்கறியை விட கோழி சீப்பு. நீங்க அசைவம் சாப்பிடுற ஆட்களா இருந்தீர்களே ஆனால் தினசரி கோழி சாப்பிடுவது காய்கறி சாப்பிடுவதை விட விலைகளை குறைவா இருக்கிறது. ஏன் அப்படி உற்பத்தி ஆனிச்சு, அதை பாத்தீங்க, ஒரு காலம் இருந்துச்சு குடிசையில வாழ்ந்தான், அவ்வளவு அவனுக்கு வாழ முடியும், இட நெருக்கடியா இருக்கும், ஒழுங்கிய முடியும். இப்ப என்ன செய்யறான், மேல கட்டிட்டு போறான், இப்படித்தானே இடம் கிடைக்காது, இப்படி போறான், 50 மாதிரி கட்டுறான், சிமெண்ட கண்டுபிடிக்கிறான், காங்கிரீட்ட கண்டுபிடிக்கிறான், இருக்கிற இடத்திலேயே அப்படி பெருசா இப்படி 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 மேல போயிட்டு 50 மாடி 100 மாடின்னு கட்டிக்கிட்டு போறான், 140 மாடி வரைக்கும் மேல போயிட்டான் மனுஷன். ஏன் அப்படி போறான், நெருக்கடி நெருக்கடி வந்து மூளைய வேலை செய்ய வைக்குது. ஒரு காலத்துல தண்ணி குடிக்கிறது என்ன செய்வோம், ஆத்து தண்ணி இல்லாட்டி கணக்கு தண்ணி. இப்ப என்ன பண்றான், உள்ளுக்குள்ள போற போட்டு 1000 அடிக்கு கீழே போட்டு உள்ள எடுக்கிறாங்க,
கடல் தண்ணியை குடிநீராக்குறாங்க. இப்ப என்ன செய்யறான்னு கேட்டா, கடல் நீரை என் குடிநீராக்கணும்னு ஒரு ஐடியா வந்துச்சு. 100 பேர் இந்தியாவில் இருந்தா கடல் நீரை குடிநீராக்குமா? இருக்கிறதுக்கு போதும்ல. இந்தியாவில் 1000 பேர் இருந்தா நம்ம ஏன் கடல் நீரை குடிநீராக்கணும்? அப்ப மக்கள் தொகை பெருகும் பொழுது என்ன செய்யறான் கேட்டா, கடல் நீரை குடிநீர் ஆக்குவோமே அப்படின்னு நினைக்கிறான். இப்ப இந்த மைக் இருக்கு, நீங்க கண்டுபிடிச்சான். பெங்களூர் மொத்த ஜனத்தை 20 பேர் தேவையா? சும்மா பேசணும் கேட்டுக்கிறீங்களா? பெங்களூர்ல மொத்தமே 20 பேர் இருந்தீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை. நான் முன்னாடி இருக்க, நீங்க முன்னாடி உட்காந்துருப்பீங்க. சும்மா பேசினாலே விளங்கு. மக்கள் பெருகு, 50 பேர் கேட்கணும். என்ன செய்யறது? இப்ப 20 பேர் கேட்கணும்ல. இது மாதிரி கண்டுபிடி. இதை கண்டுபிடிச்சது எது காரணமா இருந்துச்சு? பஸ் காரணம் கண்டுபிடிச்சான். நடந்து போயிட்டு இருந்தான், பார்த்தான், மக்கள் நிறைய பெருகிட்டாங்க. ஒரு பஸ் விட்டா சம்பாதிக்கலாம் கண்டுபிடிக்கிறான். பெங்களூர்ல 100 பேர் இருந்தா பஸ் விடுவானா? மொத்த ஜனத்துக்கு 100 பேர் பெங்களூர்ல கண்டுபிடிப்பான. முதல்ல தேவையா? இதுல என்ன வருமானம் கிடைக்கும்? 5 லட்சம் 10 லட்சம் பேர் இருந்தாங்க, பஸ் தயாரிச்சோம்னா நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப நீங்க சந்திரமணத்துக்கு போகணும் நினைக்கிறான். நாளைக்கு ஒரு காலத்துல பூமியில இடம் பற்றாக்குறையா போச்சுன்னா அங்க ஏதும் இருக்க முடியுமான்னு இப்ப முன்முடியும் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறான். சந்திரனுக்கு போய் பார்ப்போம், செவ்வாய்க்கு போய் பார்ப்போம், எங்கனையாவது ஒரு இடத்துல ஏதாவது வாய்ப்பு இல்லாமையா போயிட போகுது அப்படின்ற சிந்திக்கிறான் பாருங்களேன். இப்படியான எத்தனையோ விஷயங்கள் அந்த காலத்துல எல்லாம் நெல்லை கொண்டு விதைக்குவாங்க. அறுக்கிறதுக்கு 6 மாசம் ஆகும். சம்பாவுக்கு பேர் சம்பா பயிர் நெல். 6 மாசத்துக்கு பிறகுதான் அறுக்க முடியும். இப்ப என்ன, 3 மாசத்துல இருக்கலாம். குருவையா அதுக்கு பேரு. 4 போகும் வருஷத்துக்கு. வருஷத்துக்கு 2 அடிச்சுட்டு இருந்தவன் இப்ப என்ன செய்யலாம்? 4 அடிக்கிறான். 3 மாசத்துக்கு இருக்கலாம் குருவை. இந்த குறுகிய கால பயிர் இந்த 3 மாசத்தை என்ன செய்யறான்னு 45 நாளை குறைக்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். நீங்க குறிச்சு வச்சுக்கிறீங்க. ஒரு 10 வருஷத்துல காலையில விதைக்கலாம், சாயந்தரம் அறுத்துட்டு வருவோம். சிரிக்கிறதுக்கு நான் சொல்லல. மனுஷன் அப்படி போயிங்க, பாஸ்டா போயிட்டு இருக்கிறாங்க. எங்க போயிட்டு இருக்கிறான்? அப்ப காலையில எடுத்து காலையில் நெல்ல கொண்டு தூங்குவான், சாயந்தரம் அறுத்துட்டு வந்துடுவான். அப்படியான ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்ன உணவு பற்றாக்குறை? உணவு பற்றாக்குறை எத்திக்கிறது நல்ல விளைஞ்சிருங்க. நம்மள பிறக்கக்கூடிய ஒருத்தன் 1000 குழந்தை பிறக்குது. வெறும் வயிற்றோட மட்டும் பிறக்கல. குழந்தைகள் எதுவுமே மூளையோட பிறக்குது, கையோட பிறக்குது, காலோட பிறக்குது. 1000 ஒருத்தன் பிறக்கிற ஒருத்தனுக்கு உள்ள மூளை என்ன செய்யும் தெரியுமா? 1000 பேருக்கு தீர்வு சொல்லும். 1000 பேர் பிறக்கிறான். நீங்க பாப்பீங்க, இந்த 1000 ஒரு ஜீனியஸ் கிடப்பான். 1000 பேர்ல ஒரு ஜீனியஸ் ஒருத்தர் இருப்பான். அவன் ஒன்னு கண்டுபிடிப்பான், காலையில விதைச்சு சாயந்தரம் அறுக்கிற நல்லா கண்டுபிடிச்சிருவான். அப்ப நீங்க அறுத்து கத்திட்டீங்கன்னு சொன்னா அவன் கிடப்பான உலகத்துக்கு? அவன் கிடைச்சிருப்பானா? நம்ம தாய் தகப்பன்மார்கள் நம்மளை பத்தி இப்படி நினைச்சிருந்தா நம்ம கதை என்ன? நம்ம பேசுறோமே, நம்ம தாய் தந்தையர்கள்லாம் ஒரு குழு முடிவு பண்ணி இதோட முடிச்சுக்கிறோம் நினைச்சிருந்தாங்க. நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்க முடியுமா? கேட்டுட்டு இருக்க முடியுமா? அதனால வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடுனால என்ன பெரிய சுவிச்சு அதெல்லாம் நினைக்க கூடாது. அது பெரிய நன்மையானதெல்லாம் கிடையாது. அதே நேரத்தில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த காரணத்துக்கு நீங்கள் செய்யாமல் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, குழந்தை பெறுவது நீங்கள் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், உங்களுடைய உடல்ல உங்களுக்கு தாங்குற வலிமை இல்லை, அது மாதிரியான ஒரு நிலை நீங்கள் இருந்தால் நீங்கள் சுயமாக நீங்கள் ஒரு பிரச்சாரம் பண்ணாம அது ஒரு சிறப்புன்னு சொல்லாம உங்க அளவுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ளலாம். அதை எப்படி செய்யலாம் இஸ்லாம் சொல்லுது? அதுல 2 முறை இஸ்லாம் முன்வைக்கிறது. ஒன்னு, நிரந்தரமாக அந்த குழந்தை பெறுகிற தன்மையை இழந்து விடுவது, ஒரு முறை. இன்னொரு ஒன்னு, தற்காலிகமாக அதை ஒத்தி போட்டு வைப்பது. இஸ்லாம் வந்து நிரந்தரமாக இழந்து விடுவதை தடுக்குது. ஒரு ஆளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு ஆணும் பெண்ணும் பிறந்திருக்கீங்க, போதும்னு மொத்தத்தை அறுத்துட்டாங்க. இந்த குழந்தை பெறுவதற்கான அந்த ஆற்றலையே ஆணோ பெண்ணோ சுத்தமா எடுத்தாச்சு. 2 பிள்ளையும் ஆக்சிடென்ட்ல போயிட்டான், எவன் கொடுப்பான் திருப்பிங்க? அதாவது போதும் நீ நினைச்சாலும் கூட நீ சுத்தமா புள்ள படுற சக்தியை ஆணும் பெண்ணு இழந்துட்டீங்க சொன்ன அந்த 2 குழந்தை இறந்து போச்சுன்னா என்னப்பா செய்வே? நீ உனக்கு அறுத்து போட்டான தருவான, திருப்பி தருவானா? அந்த ஆற்றலை உனக்கா திருப்பி தர ஏழுமா? இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, டெம்பரவரியா நீ தவிர்த்து கொள்ளலாம். காந்தம் காந்தம் இருக்குது, அல்லது காப்பரட்டி மாதிரியான பொருள்கள் இருக்கிறது, அதுகள் மாதிரி பொருள்களை யூஸ் பண்ணி டெம்பரவரியா குழந்தை தரிக்காமல் தடுக்கலாமான்னு கேட்டா தடுக்கலாம். அது எப்படி நான் தடுக்கலாம் நான் சொல்றேன். நபிகள் நாயகம் காலத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, குழந்தை ஜனிக்கக்கூடிய நேரம், அதாவது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது உச்ச நிலையை அடைகிற நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, இங்க வந்து வெளியே விட்டுருவாங்க. இது ஒரு முறை அந்த காலத்தில், அந்த காலத்தில் காண்டம் கிடையாதுல, இப்படி ஒரு முறை இருந்தது. இது நபிகள் நாயகத்தினுடைய கவனத்தை கொண்டு வரும்போது தடுக்கல, விட்டு போங்க. அப்ப குழந்தை பெறாமல் இருக்கிற அது வெளியே வர்றது கூட பேக் பண்ணி வெளியே எடுத்துறோம், அவ்வளவுதான் விஷயம். அதனால வந்து இந்த காண்டம் மாதிரி, இந்த ஆணுறை மாதிரியான பொருள்களை யூஸ் பண்ணி நினைச்சால் நாளைக்கு அதை நம்ம குழந்தை உற்பத்தி ஆக்கிடணும், சக்தி இழந்துடக்கூடாது. அப்படித்தான் ஒரு ஒரு குடும்ப கட்டுப்பாடு செய்யணுமே தவிர, பெண் வந்து குழந்தை பெற தன்மையே இழந்து தாண்டு வைங்க, ஒரு ஆண் அந்த தன்மையே இழந்து தாண்டு வைங்க, அப்ப நம்மளுக்கு யாரும் திருப்பி தர வேலை.
குடுத்த ரெண்டு குழந்தையும் சேரும் நம்ம சொல்ல இயலுமா? கடைசி வரைக்கும் நீச்சல் குளத்தில் கடல்ல விழுந்து போய் ஏழு மூத்தா போயிடுறான், 20 வயசுல செத்து போயிடுறான், 18 வயசு செத்து போறான், எனக்கு ஒரு புள்ள வேணுமே நினைச்சா யார் தருவா நமக்கு? யோசிச்சு பார்க்கணும். அதனால இஸ்லாம் வந்து இது அனுமதிக்கிறது. எதை அவங்க அளவுக்கு பிடிக்கல சொன்னா நிறுத்திக் கொள்ளலாம். இந்த மாதிரியான முறையில அறுத்து கட்டிட கூடாது. சிசேரியன் பண்ணிட்டாங்க, அப்ப சிசேரியன் பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு சிசேரியன் பண்ணலாம், அதிகபட்சமான ஒரு 3 தடவை பண்ணலாம், 4000 அவங்க டெலிவரி ஆனா செத்து போயிருவாங்க. இப்படியான உயிர் போற கண்டஸ்டன்ல இருக்கக்கூடியவர்கள் நிரந்தரமா கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து இந்த டெம்பரரியா உள்ளது வந்து சமயத்தில் ஃபெயிலியர் ஆயிடலாம், தயாரிக்கிற பொருள் சரியா இல்லைன்னா அது வந்து மீறி போயிடுற வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால அது உயிர் முக்கியம் என்ற காரணத்துக்காக வேண்டி அப்படி செய்யலாம். அந்த பெண் சொன்ன மாதிரி இருந்துகிட்டு கட்டாயப்படுத்தியோ நீங்க வாட்டி பெற்று தள்ளிக்கிட்டே இருக்கீங்க இஸ்லாம் சொல்லல. அதே நேரத்தில் இங்க வந்து முஸ்லீமுக்கு மட்டும் இஸ்லாம் சொல்லல, எல்லா மக்களுக்கும் சொல்லுகிறது. இந்த போதனையை வந்து எல்லா மக்களுக்கும் சொல்லுது. வறுமைக்கு பயந்து நீங்க செய்யாதீங்க, அதெல்லாம் ஒரு கிஃப்ட், உலகத்துக்கு நன்மைதான் பயக்கும். உங்களுக்கு முடியலையா தனிப்பட்ட முறையில் அது உங்களுக்கு விருப்பம், உங்களுக்கு உரிமை இருக்கு, அனுமதி கொடுத்திருக்கு, தடை இல்லை, குற்றம் கிடையாது. ரெண்டாவது வந்து கணக்கு வழக்கு இல்லாம கல்யாணம் பண்றாங்க, அது ரெண்டாவது கேள்வி ஆயிடுதுன்னா, ஏன்னா நிறைய கேள்வி பாக்கி இருக்குது. சரி மாத்து, அதனால அவருக்கு ஒரு கேள்வி சொல்லிட்டீங்க. அப்ப அவர் கேட்டுட்ட காரணத்தினால அந்த கேள்வி யாரையா கேட்க சொல்லுவோம், வேற ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுப்போம் அந்த கேள்விக்கு. சரிதா இல்ல கேட்பாங்க, கேட்கக்கூடிய சொல்லி கேட்டுருவாங்க. நீங்க தெரிஞ்சுக்கிறது தானே கேட்கறியா? அது அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா இதுக்காக நான் ஒரு புஸ்தகம் இருக்கிறது உங்களுக்கு இப்ப தர சொல்லிடுறேன். திருமணங்களை பற்றி உள்ள புத்தகம் சாய்தா சாய்தா எடுத்துட்டு ஒரு புக் எடுத்துட்டு போ தம்பி. இஸ்லாம் பெண்களை கொடுமைப்படுத்துகிறதாண்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். அதுல வந்து நான் இது சொல்வதை விட கூடுதலான விவரங்கள் அதுல நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, தந்துடுறேன். உன்னால வாய்ப்பு கொடுக்கணும். ஐயா, நான் தர்மபுரியிலிருந்து வந்திருக்கிறேன். இந்த தர்மபுரியிலிருந்து இங்க வரத்துக்கு எனக்கு வாய்ப்பளிச்ச தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துக்கும் அதன் உறுப்பினர்களுக்கும் எனது ஆறுயிர் நண்பரான திப்பு சுல்தான் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஐயா அவர்கள், பி ஜெயினுர் அர்தீன் அவர்கள் பேசுவதற்கு கூட என்னை மன்னிக்க வேண்டும். இருப்பினும் நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு நீடூடி வாழ வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஒரு நடமாடும் தூதரே. சரி சொல்லுங்க. என்னுடைய கேள்வி என்னவென்றால், நான் முதலிலே கேட்டிருக்க வேண்டிய டைம் விட்டுவிட்டேன். அதனால் கடவுளாகவும் எனது நண்பராகவும் இந்த மாவட்ட தர்மபுரி மாவட்ட செயலாளருமான இருந்தவரும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் நான் நலிவு விட்ட வாய்ப்பை. அவர்களுக்கும் மீண்டும் நன்றி சொல்கிறேன். ஐயா, நீங்கள் வந்து மெத்தப்படித்தவர்கள். இந்த சபையில் வந்து நான் வந்து கேட்கிற கேள்வி முட்டாள்தனம் என்று தயவு செய்து எண்ணக்கூடாது. கேள்வி என்னவென்றால், கடவுள் வந்து ஒருத்தரே அப்படின்னு சொல்லிட்டீங்க, அந்த கடவுள் வந்து இறை தூதர்களை வந்து வழி வழியா அனுப்பியிருக்கிறான்னு சொன்னீங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த கடவுள் வந்து ஏன் மனிதனிலிருந்து தெய்வமாகலாம் அப்படின்றாங்க. இதுல இருந்து மனிதனிலிருந்து தெய்வமும் இது வரைக்கும் ஆனதும் இல்லை. அதே நேரத்தில் வந்து இறை தூதர்களை அனுப்பி அனுப்பி அவர் வந்து கடவுளுடைய வல்லமையும் கிருபையும் ஈகை எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்கிறாரு. ஏன் அது அவரே வந்து நேரடியாக செய்யக்கூடாது? அழகான கேள்வி, நன்றி. அந்த கேள்விக்கு முன்னாடி 2-3 செய்தியை சொல்லிட வேண்டியிருக்கிறது. அதாவது இந்த மிகைப்படுத்தி புகழ்தல் என்பது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். சரி சரி, மக்களை பாராட்டுவாங்க சரியா? சரி, ரைட், ஓகே. அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு கேட்டா, நபிகள் நான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, உங்களை யாராவது நேர புகழ்ந்தார்களேயானால் அது வந்து நீங்க வத்தப்படுகிற வாச கடுமைக்காக சொல்றேன், அவர்கள் நேர யாராவது புகழ்ந்தார்களேயானால் அவர் முகத்தில் மண்ணை வாரி வீசிருங்க, அதை அங்கீகரிக்காதீங்கிறாங்க. அதனால வந்து இந்த புகழ்வதுதான் ஒரு மனிதனை வந்து இந்த உச்ச நிலைக்கு கூடுதலாக கொண்டு போய் இந்த பலதெய்வ நம்பிக்கை உண்டாதவர்கள்லாம் கடிப்படையா போயிருது. அதனால நம்ம வந்து அதை தவிர்த்தே விட்டுருவோம் யாரா இருந்தாலும் சரி. ஒண்ணு. ரெண்டாவது வந்து அவர் நம்ம நிறைய பேர் நம்ம மெத்தப்படிச்ச படிப்பையெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. நம்ம 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறோம்ங்களா, மெத்தவெல்லாம் படிக்க கிடையாது. படிப்பு வந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் நம்ம படிச்சிருக்கிறோம். நம்மளோட ஐயா வந்து நிறைய படிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்டா, இப்ப கடவுள் வந்து இறை தூதர்னு சொல்லி மனுஷனை தான் நியமிக்கிறார், மனிதனை வந்து தன்னுடைய தூதர்ந்து ஆக்காம அவரே நேரம் வந்துடலாமே, கடவுளே நேரம் வந்து என்ன செய்யணும், நான் தான் கடவுள் வந்திருக்கேன் சொல்லு கேக்குறே இல்லையா அப்படின்னு சொல்லலாம்ல. அவர் எதுக்கு ஒரு மனிதரை தூதராக அனுப்பி அதை வந்து செய்யணும் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. இதுக்கு வந்து இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு பதில் இருக்கிறது.
தர்க்க ரீதியாக அதுக்கு ஒரு பதில் இருக்கிறது. இஸ்லாமிய அடிப்படையில் உள்ள பதில் என்னன்னு கேட்டா, இறைவன் தன்னை பற்றி சொல்லும் பொழுது கடுமையான ஒளிமயமானவன் என்று இறைவன் தன்னை பற்றி சொல்லுகிறான். ஒளி என்று சொன்னா அந்த சாதாரண அந்த பிறகு நினைச்சிடக்கூடாது, அதை பார்த்தாலே நம்ம வெந்து எரிஞ்சு போற அளவுக்கு பவர்ஃபுல்லானவன் அப்படிங்கறது இறைவனை பற்றின ஒரு சித்திரம், நமக்கு பார்க்க முடியாது. அப்ப இதுக்கு உதாரணமா சொல்வதா இருந்தால், மூசா நபி மோசேங்கிற இறை தூதர் வந்து இறைவன்ட்ட கேட்கிறார், இறைவா உன்னை நான் பார்க்க வேண்டுமே, உன்னை எனக்கு காத்து அப்படின்னு கேட்டார். குர்ஆன்ல இருக்கிறது காத்துன்னு சொன்னார். இறைவன் சொன்னான், என்னை உன்னால் காண முடியாது. இறை தூதருக்கு நம்மளை விட்டுருங்க, அவர் இறைவனுடைய தூதர், அவருக்கு இறைவன் சொல்கிறான் என்னை உன்னால் காண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் அதுக்கு ஒரு காரணம் சொல்றான். என்ன காரணம் கேட்டா, இதோ அந்த மலை, அந்த மலையை பார், என்னுடைய ஒளியை வந்து அந்த மலையை நோக்கி நான் வந்து பாய்ச்சுகிறேன். அந்த ஒளி பட்ட பிறகு அந்த மலை அதே இடத்தில் இருக்குமையானால் அப்புறம் என்னை பார்க்கலாம். என்னுடைய ஒளி அந்த லேசர் பாய்ந்து அடிக்கிற மாதிரி இவருக்கு படாம அடிக்கிறது. லேசர் ஒளி இந்த லைட் அடிச்சா எல்லாரும் மலையும் தான் படும். லேசர் அடிச்சோம்னா என்ன செய்யலாம், இவ்வளவு பேர் இருக்கும்போது ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் கரெக்டா அடிக்கலாம், அடுத்தால் மேல படாம. இறைவன் என்ன பண்றான், லேசர் மாதிரி அடிக்கிறான், நான் என்னுடைய ஒளிய வந்து அந்த மலையின் மீது மட்டும் உன் மேல படாம அந்த மலையின் மீது பாய்ச்ச போகிறேன். அந்த ஒளி அந்த மலை தாங்கிக் கொள்ளுமானால் நீ என்னை பார்க்கலாம். உடனே இறைவன் தன்னுடைய ஒளியை அந்த மலைக்கு பாய்ச்சிய பொழுது மலை தூள் தூளாக ஆனது, மூசா மூர்ச்சித்து விழுந்தார் அப்படின்னு குர்ஆன்ல இருக்கிறது. அப்ப இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் நம்முடைய கண், இந்த கண்ணை கொண்டு உங்களுக்கு சூரியனை பார்க்க இயலுமா, பார்க்க முடியல. இந்த புதன் கிரகம் கடக்கும் பொழுது யாரும் பார்க்காது, அதுக்காக தனியா எச்சரிக்கை பண்ணாங்க. புதன் கிரகம் சூரியனை கடக்கிற அந்த 4.5 மணி நேரத்தில் அதுக்காக எல்லாரும் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பிம்பத்தை பாருங்க, நேரடியா பாக்கிறாதீங்க, அந்த பிம்பத்தை வந்து ஒரு திரையில விழ வச்சு அந்த திரையை தான் நீங்க பார்க்கணுமே தவிர டைரக்டா சூரியனை பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. இப்போ நீங்க சூரியனை பார்க்க கூடாது, அது புதனுக்காக மட்டும் இல்ல, இப்போ நீங்க ஒரு 1.5 மணி நேரம் சூரியனை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய கண்ணுடைய பார்வை பாதிப்பு ஏற்படும். அந்த சூரியனுடைய ஒளியை வந்து நம்ம கண்களுக்கு வந்து தாங்க முடியல என்று சொன்னா, அது அந்த சூரியனை படைச்ச இறைவன் ஒரு மலையின் மீது அந்த அந்த சூரிய ஒளி மலையில படுது, மலைக்கு ஒண்ணுமே ஆகல. இது அற்பமான ஒரு இது பாத்தீங்கன்னு சொன்னா 4 மணி நேரம் பட்ட பிறகு லேசா சுடுது, அவ்வளவுதான் எனக்கு செய்ய முடியுது. அப்ப இறைவனுடைய ஒளி பட்ட உடனே தூள் தூளா பரவுதுன்னு சொன்னா அந்த இறைவன் நம்ம எப்படி பார்க்க முடியும், நமக்கு தாங்குற வலிமை இல்லைங்கிறதுனால இறைவன் வரல. இஸ்லாமிய நம்பிக்கைப்படி உள்ள வழக்கம் இது. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் மனிதனுக்கு முன்னாடி இறைவன் வந்தால் மனுஷன் ஒருத்தர் இருக்க மாட்டான், அதான் ரிசல்ட். இறைவன் வந்துட்டான்னு சொன்னா நம்ம எல்லாம் காலியாயிரும். நம்ம காலியாக்குற காரியத்தை செய்யறதா இறைவனுடைய நோக்கம், அதனால என்னை உங்களால் பார்க்க முடியாது. அப்படின்னா இறைவனை பார்க்கவே முடியாதா, முடியும். எப்ப முடியும் கேட்டா, திரும்ப மறுமைங்க ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இறைவன் திரும்ப உயிர்ப்பித்த நம்ம எல்லாம் எழுப்பி நியாய தீர்ப்பு வழங்கும் பொழுது அப்ப இறைவன் நீங்கள் எல்லாரும் காண்பீர்கள். அப்ப இந்த கண்ணுக்கு வேற பவர் கடவுள் கொடுத்துருவார். நம்ம திரும்பி எழுப்பப்படக்கூடிய பாடி வந்து இந்த மாதிரி பலவீனங்கள் கொண்ட பாடியா இருக்காது, அது முழுமை அடையாத பாடி, வித்தியாசமான பாடி. அப்படி ஒரு பாடியோட நம்மளை இறைவன் எழுப்பும் பொழுது அந்த கண்ணை கொண்டு இறைவனை பார்க்கலாம், அதான் இருக்கே தவிர இந்த ஊனக்கண்ணை கொண்டு கடவுளுடைய அந்த பவர்ஃபுல்லான வெளிச்சத்தை பார்க்க முடியாது என்பது இஸ்லாமிய நம்பிக்கை சார்ந்த ஒரு விளக்கம். ரெண்டாவது வந்து, கடவுள் மனுஷனுக்கு வர்றாரு வைங்க வழிகாட்டுறதுக்கு, வழிகாட்டுவது என்பது சொல்லித்தர்றது மட்டும் வழிகாட்டுதலா இருக்காது, செஞ்சு காட்டணும், ஃபாலோ பண்றது இருக்க, நடந்து காட்டணும், அதுதான் வழிகாட்டுதலா இருக்க முடியும். இப்ப கடவுள் வந்து சாப்பிட மாட்டார், இஸ்லாமிய நம்பிக்கை பெறாதான் கடவுள் அப்படிதான் இருக்கணும். அவர் நம்ம எப்படி சாப்பிடணும் சொல்லித்தர முடியுமா, அவரால் அவரே சாப்பிட மாட்டாரு, எப்படி சாப்பிடுறது சொல்லித்தர முடியாது. கடவுளுக்கு மனைவி மக்கள் இல்லைன்னு சொல்லிவிட்டோம், நான் என் மனைவி மக்களோட எப்படி குடும்பம் நடத்துறதுங்கிறத வந்து அவர் சொல்லத்தான் முடியுமே தவிர வாழ்ந்து காட்ட முடியுமா, வாழ்ந்து காட்டின அவருக்கு பொண்டாட்டி வேணும், பொண்டாட்டியோட சேர்க்கை பண்ண வேண்டியிருக்கும். அவர் கடவுள் எது செய்யக்கூடாதோ அதில் அவர் செய்ய வேண்டி வரும். அதனால கடவுள் வந்து மனிதனுக்கு வழிகாட்ட முடியாது, சொல்லத்தான் முடியும் கடவுளுக்கு. கடவுளை நம் ஃபாலோ பண்ண முடியாது, கடவுள் தூங்க மாட்டாரு. தூங்காத ஒருத்தர் தூங்குறவங்களுக்கு எப்படி வழிகாட்டுவாரு, இப்படித்தான் தூங்கும். நபிகள் நாயகம் படுத்து காட்டிருக்கிறாங்க, மனுஷர் அனுப்பும் போது நபிகள் நாயகம் சாப்பிட்டு காட்டிருக்கிறாங்க, நபிகள் நாயகம் குடும்பம் நடத்தி காட்டிருக்கிறாங்க, நபிகள் நாயகம் மனைவி மக்கள் எப்படி நடத்தணும்னு காட்டிருக்கிறாங்க. இதுகளெல்லாம் நபிகள் மனிதரை அனுப்பும் பொழுது செஞ்சு காட்ட செயல்முறை விளக்கம் அது செய்ய முடியும். கடவுளுக்கு வந்து செயல்முறை விளக்கம் செஞ்சாருன்னு சொன்னா கடவுள் தன்மை விட்டு இறங்கி மனுஷனா போயிடணும், அது கடவுள் செய்ய மாட்டார், அவருடைய தன்மையை குறைச்சிக்கிற மாட்டார்.
அதனால இரண்டாவது காரணம், கடவுள் மனிதனுக்கு வழிகாட்டுவதற்கு வந்து முடியாது, கடவுள் சொல்ல முடியுமே தவிர மனிதனுக்கு சில விஷயங்களை செஞ்சு காட்ட வேண்டி இருக்கிறது. செஞ்சு காட்டும் பொழுது தொழணும், கடவுளை தொழில் காட்டணும். கடவுள் யாருக்கு தொழுவார? அப்புறம் கடவுளை கடவுளை தொழுவாரா? அப்ப அந்த மாதிரி தொழில் காட்டணும் வரும், எல்லாமே வரும். அப்ப அது மனிதனை தேர்ந்தெடுப்பதுதான் அது சிறப்பானது என்ற அடிப்படையில் தான் மனிதன் தேர்ந்தெடுக்கப்படுறான். இந்த ஒரு காரணத்துக்காக வேண்டியும் அதை வந்து வருவது இல்லை. அதுபோக கடவுளை மனிதன் பார்க்க முடியாது என்ற ஒரு தத்துவம் உலகத்துக்கு நன்மை தரும். கடவுளை பார்க்க முடியும் சொல்றீங்களேன், ஒருத்தன் வருவான் உங்கள்ட கடன் வாங்கி போடுவான், வாங்கிட்டு கடவுள் வந்தாரா சாயந்தரம் வந்தாரு தரவனா கடன்ன்றான். கடவுள் எப்படி வருவாரு கேட்கிற அளவுக்கு பயந்துதான் நம்ம ஏமாற்ற முடியாது. இப்ப கடவுளை பார்க்க முடியும் அந்த வாசலை திறந்து விட்டீங்க என்று சொன்னா கடவுள் பேர் ஏமாத்துறாங்க. கடவுள் பேர் சொல்லி கடவுளை பார்க்க முடியாதுங்கிற காலத்திலேயே கடவுளை சொல்லிக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கிற காட்சி பாக்குறீங்க. கடவுளை பார்க்கலாம்னு சொன்னா ஒவ்வொருத்தங்களையும் அக்கிரமத்தையும் கடவுள் பேர்ல போட்டுக்கிட்டு இப்பதான் கடவுள் சொல்லிட்டு போனாரு எங்கிட்ட போய் பேச போனாருன்னு போயிருவான். அதனால இஸ்லாம் என்ன தெரிஞ்சுமே இருக்கமா கதவை சாத்தி கடவுளை எவன் பார்க்கல அப்படி எவனா கடவுளை பார்த்தா போய் சொல்றான்னு வரீங்க, கடவுளை யாரும் பார்க்க கிடையாது இப்படின்னு சொல்லி உலகத்துக்கு ஒரு நன்மையை தந்திருக்கிறது. இது உலகத்தில் கிடைக்கிற ஒரு நன்மை, இதை பார்க்காதனால அதான் காரணம். சரியா புச்சட்டையா? கடைசியா அந்த ஒருத்தர் மட்டும் அவ்வளவுதான். ரொம்ப நேரமா கையை எண்ணிட்டு இருக்கு. சார், என் பேர் சரவணன், சவத்திலிருந்து வரேன். என் நண்பர் வந்து தருமபுரி இஸ்லாம் நண்பர். இப்ப வந்து தன்னை வருத்திக்கிட்டு வந்து எதுவுமே செய்யறது வந்து ஆண்டவன் எழுந்துக்கிறது சொல்றீங்க. அப்படின்றப்ப ரம்ஜான் டைம்ல நோன்பு வைக்கிறீங்க, அது ஒரு நாள் பரவாயில்ல, ஒரு மாசம் வந்து நோன்பு இருந்து குடலை வர்த்திக்கிறீங்க. இது வந்து திருக்குறள் சொல்லியிருக்கா? இதை வந்து எனக்கு விளக்கம் சொல்லுங்க. உடலை வருத்திக் கொள்வது இஸ்லாத்தில் கூட தடுக்கப்பட்டிருக்கிறது. நோன்பு வைக்கிறீங்களேன்னு கேட்கிறாங்க. நோன்பு என்பது கண்டிப்பா உடலை வருத்தல் கிடையாது, ஒரு டைம் சேஞ்ச் மட்டும்தான் நோன்பு நடக்கிறது. நீங்க ராத்திரி படுக்கிறீங்க, காலை எந்திரிக்கிறீங்க, எவ்வளவு நேரம் இடைவெளி? ராத்திரிக்கு 9 மணிக்கு படுக்கிறீங்க, காலையில எத்தனை மணிக்கு பெரும்பாலும் எந்திரிக்கிற வழக்கம்? சொல்லுறவங்க சுக்கு எந்திரிச்சிருவாங்க, மத்தவங்க ஒரு 9 படுத்து 9 எந்திரிப்பாங்க, 12 மணி சாப்பிடாம தான் இருக்கிறீங்க. நீங்க ஒவ்வொரு நாளுமே என்ன பண்றீங்க கேட்டா, இரவில் 12 மணி நேரம் சாப்பிடாம இருக்கிறீங்க, அதன் டயத்தை சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க, கடல்ல சாப்பிடாம இருக்க போறீங்க. அதே நேரத்தில் ராத்திரில 3 வேளை வெட்டுறாங்க, தெரிஞ்சுக்கிறீங்க. நோன்பு வைத்துக் கொண்டு நோன்பு திறந்த உடனே ஒரு 6 மணி சூரியன் மறைஞ்ச உடனே ஒரு சாப்பாடு நடக்கும், அது ஒரு சாப்பாடு ஆயிருச்சா? 2:30 to 11 வருவாங்க, அப்போ ஒரு சாப்பாடு நடக்கும், 2 சாப்பாடு ஆயிச்சா? அதுக்கப்புறம் 3 மணி 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு சாப்பாடு நடக்கும், 3 சாப்பாடு ஆச்சா? அதைத்தான் செய்யறீங்க. என்ன பண்றோம் கேட்டா வருத்தவில்லை, டைம் சேஞ்ச் பண்றோம், பகல்ல ராத்திரி ஆகிட்டு ராத்திரியை பகலாக்குறோம். இதுதான் நம்ம நடத்துறமே தவிர அது பெரிய கஷ்டம் கிடையாது. இதனால சாவுறது கிடையாது. இப்ப நோன்பு வைக்கிற ஆளுக்கு யாராவது கஷ்டப்படுறாங்களா? நோன்பு வைக்கிறது அதே மாதிரி தான் இயங்குறோம். இது மாதிரி தான் நம்ம செய்யறமே தவிர நோன்புங்கிறது என்ன ஒரு கட்டுப்பாடு. இந்த டயத்தை சேஞ்ச் பண்ணும் பொழுது நமக்கு ஆசையா இருக்கும். ராத்திரில கட்டுப்படுத்துறது என்பதும் பகல்ல கட்டுப்படுத்துறது வித்தியாசம் இருக்கு. ராத்திரில தூங்கிடுறோம், அதனால தேவை இருக்காது. பகல்ல என்னத்தான் சாப்பிட்டாலும் அப்படி பக்கத்து வீட்டுல பிரியாணி சமைச்சாங்கன்னா மூக்குல வந்து தட்டுமாது, அப்ப நம்ம கேட்கும்ல, அதை கட்டுப்படுத்தணும்ல. அங்கதான் நம்ம வந்து ஒரு தமிழை கஷ்டப்படுத்திக்கிறோம். கட்டுப்பாடு இருந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன், என் இறைவன் தடுத்திருக்கிறான், நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கிடைக்குமே தவிர உணவுடைய அளவுலையோ. இன்னும் சொல்ல போனா முஸ்லீம்கிட்ட கேட்ட தெரியும், ரம்ஜான்ல மற்ற மாசத்துல செலவு ஜாஸ்தியாவதாங்க, ரம்ஜான் மாசத்துல வந்து மற்ற நாட்களை விட பயங்கர டேஸ்ட்லையும் பயங்கர வெரைட்டிகளையும் ஓடிட்டு இருக்கும். அதனால செலவுலையும் அதிகம், வெரைட்டியும் ஜாஸ்தி, அளவும் ஜாஸ்தி. டைம் சேஞ்ச் ஆகுது, பகல்ல முடிச்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்றோம், தூங்கும் போது நமக்கு தெரிவது இல்லை, முடித்துக் கொண்டிருக்கும் போது தெரிந்து கொண்டு பசிக்கும், இருந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன், தாகமா இருக்கும், இருந்தாலும் நான் கட்டுப்படுத்திக்கிறேன். இந்த அளவு கட்டுப்படுத்தினா செத்து போயிட மாட்டேன், ராத்திரி கட்டுப்படுத்தி இருக்கிறேன். மனசுதான் கொஞ்சம் கூடுதலாக கட்டுப்படுத்த வேண்டியது, வர உடல் வருத்தல் நோம்புல கிடையாது, டைம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. 24 மணி நேரம் நாங்க நோம்பு நோக்கிறது இல்ல, நோம்பு வந்து கிட்டத்தட்ட 11 மணி நேரம் 12 மணி நேரம், அதாவது வைகரை கிழக்கு வெளுத்ததுல இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும். இது சில காலங்களில் 12 மணி நேரம் வரும், சில காலங்களில் 11 மணி நேரம் வரும், சில காலங்களில் 13 மணி நேரம் வரும். இது தாண்டாது, அதுக்கு பாதி தான் வரும். இதே சேம் இரவு உள்ளூர் பகலுக்கு மாறும், அவ்வளவுதான். மக்கள்கிட்ட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க 3 பேர் கேட்கறீங்க, அது எல்லாரும் சேர்ந்து ஓகேன்னா கூட ஓகே தான். என்னங்க இந்த 3 பேர் கேள்வி கேட்டே தீரணும்னு ஒரு 3 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அலோவ் பண்ணுமா? ஓகேயா?
சாப்பாடுடைய பெரும் தயக்கமும் இருக்கிறது. இடையில சகோதரர்களே, சகோதரர் வளமுறை ஜானை பத்தி ஒரு அறிவிப்பு செஞ்ச இல்லையா, பக்கத்து பில்டிங்ல 105வது நம்பர், இது 405வது நம்பர்ல இந்த நிகழ்ச்சி முழுக்க கேட்டுக்கிட்டு இருந்திருக்கிறார். கேட்டுட்டு இருந்தவர் அங்கிருந்து செய்தியாக, அன்புள்ள இஸ்லாமியர்கள் மற்றும் இஸ்லாம் அல்லாதவர்கள் அனைவர்களுக்கும் எனது நல்வாழ்த்துக்கள். உங்கள் உரைகளை மாடியிலிருந்து 405லிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அற்புதமாக அமைந்துள்ளது. வல்ல நாயனின் நல்லொரு அனைவருக்கும் அமைவதாக என்றென்றும் அன்புடன் ஓபன் ஜான் எழுதியிருக்கிறாங்க. ஒரு உடம்பு சரியில்லாம ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்காங்க போல இருக்கு. ஏன்னா அவங்க இங்க இருக்காங்க நினைப்பில் அவங்களை அழைச்சிட்டேன். இருந்தாலும் வர்றதாக சொல்லியிருக்கிறாங்க. முடிந்தால் வந்தால் அவர்கள் இருப்பாங்க. கடைசியா அந்த 1, 2, 3 பேர் தான், அதுக்கு மேல கிடையாது. கேளுங்க, நான் பதிலே சாட்டா சொல்லிடுறேன். இங்க பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனதை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புடையார, இஸ்லாம் 5 பெருக்கடமைகளில் இருந்து வகுக்கப்பட்ட ஒரு இனிய மார்க்கம் என்று அறிகிறேன். தாங்கள் 5வது கடமையான அஜை நிறைவேற்றிருக்கிறீர்களா, அதன் தாத்திரங்கள் என்ன? தனிப்பட்ட முறையில் கேட்கிறார், நீங்க ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாரு கேட்கிறார். இஸ்லாத்தில் 5 கடமைகள் இருக்கிற அறிகிறேன், நீங்கள் ஹஜ்ஜு என்ற கடமையை நிறைவேற்றிருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறார். ஹஜ்ஜு என்ற கடமையை பொறுத்த வரைக்கும் வசதி உள்ளவர்களுக்கு ஆக்கப்பட்ட ஒரு கடமை. நமக்கு வந்து ஹஜ்ஜு செய்யற அளவுக்கு வசதி கிடையாது. அந்த வசதி இன்ஷா அல்லாஹ் இறைவன் தரும் பொழுது நம்ம செய்யலாம். ஹஜ்ஜிங்கிறது கடன் வாங்கிட்டு அட வட்டி வாங்கிட்டு அப்படி போகணுங்கிறதெல்லாம் கிடையாது. அதுக்கு வந்து பிச்சை வாங்கிட்டு போகணுங்கிறது கிடையாது. இறைவன் தரும்பொழுது நமக்கு சுமத்தப்பட்ட கடமை, எல்லா முஸ்லீமுக்கும் உள்ள கடமை கிடையாது. அதனால நம்ம ஹஜ் கடமை நிறைவேற்றியது இல்லை, இறைவன் அந்த வசதியை தரும்பொழுது நிறைவேற்றுவோம். ஏழு பேர் ராஜா. முதல் முதலில் எந்த மதம் தோன்றியது? பைபிளா, திருக்குறானா, பகவத்கீதையா? இது எந்த ஆண்டில் அதை தமிழாக்கம் பட்டு மக்களிடையே அது பரவியது என்பதை விளக்குமாறு சொல்கிறேன். அதாவது குரான்ங்கிறது ரொம்ப லேட், கடைசியா உள்ளது, 1400 வருஷம் தான் ஆகுது அதுக்கு. பைபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2000 வருஷம் ஆகுது, அது கொஞ்சம் முந்தினது. இந்து மதத்தினுடைய வேதங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து சனாதன தர்மம் அதை சொல்லுவாங்க. அது எப்ப தோன்றியது என்று தெரியாது, யார் தோற்றுவித்தது என்று தெரியாது அப்படிங்கறதுதான் சங்கராச்சாரியர் அவர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க, அவங்களுடைய நூல்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனால அந்த கோணத்திலும் போகக்கூடாது எது முந்தினதுங்கிற அடிப்படையில். நம்ம எப்படி பார்க்கணும்னு கேட்டா, முத முதல்ல இறைவன் ஒரு மனிதரை படைத்தான். அந்த மனிதர் ஒரு கடவுள் கொள்கையை நம்பி வாழ்ந்தார். அதைத்தான் இஸ்லாம் திரும்பவும் சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் முதல் கொள்கை நாம சொல்லுவோம். முத முதல் மனிதர் எந்த கொள்கையை கடைபிடிச்சாரோ அந்த கொள்கையை திருப்பி சொல்ல வந்தவர் தான் முகமது நபியை தவிர புதிதாக உலகத்துக்கு சொல்ல வந்தவர் கிடையாது. இந்த கொள்கை இதுக்கு முந்தின காலங்களில் எல்லாரும் சொன்ன ஒரு கொள்கை தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் எல்லாத்துக்கும் முந்தினது. கடைசி கோயில். என் பேர் விஜயகுமார். முஸ்லீம் ரிலிஜன் விட்டு கிறிஸ்டியன், ஹிந்து, பௌத்திஸ்ட் இந்த எல்லா மதத்திலையும் கத்னா பண்றதில்ல. முஸ்லீம்ல மாத்திரம் ஏன் கத்னா பண்றாங்க? அது முகமது பைகம்பர் பிறந்ததுக்கு பிறக்காத முன்னே இருந்துச்சா, இல்ல இப்ப ரீசெண்டா வந்துச்சா, இல்ல அவரு காலத்திலயும் இருந்துச்சா, அவருக்கு முன்னே இருந்துச்சா? அதாவது கத்னாங்கிறாங்கல்ல விருத்த சேதனம் சுண்ணத்துங்கிறது, இந்த வேற மதத்தில் உள்ளவர்கள் செய்வது இல்லை, முஸ்லீம்கள் மட்டும் அதை செய்யறாங்கள, அது இஸ்லாத்தில் உள்ளதாங்கிறது அவங்களுடைய கேள்வி. முஸ்லீம்கள் மட்டும் செய்யவில்லை, யூதர்கள் முஸ்லீம்களுக்கு முன்னாடி இருந்த யூதர்கள் செய்கிறார்கள். அது பைபிளில் கூட யூதர்களுக்கு அது இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசுநாதர் செய்திருக்கிறார், அதை பவுலடிகள் என்பவர் தான் அதை வந்து மாற்றினதாகவும் பைபிளில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகத்துக்கு முந்தைய ஆபிரகாம் காலத்தில் இருந்த இந்த சுன்னத்து பண்ற ஒரு வழக்கம் இருந்தது என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. அதை நபிகள் நாயகம் அவங்க சின்ன பிள்ளையா பிறக்கும் போதே அந்த நாட்டு வழக்கப்படியே பண்ணிட்டாங்க. இஸ்லாத்துக்கு வந்து நபிகள் நாயகம் பண்ணல, நபிகள் நாயகம் பிறக்கும் போதே அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அந்த அரபுகள்கிட்ட பழக்கமா இருந்துச்சு. நபிகள் நாயகம் வருவதற்கு முன்னாடி இருந்தது, அதை இஸ்லாம் அங்கீகரித்துக் கொண்டது நன்மை இருந்ததுனால. 5000-10000 வருடங்களாக உலகத்தில் இருந்த ஒரு நடைமுறையை இஸ்லாம் அங்கீகரித்துக் கொண்டு அது நல்லதுதான் செய்யுங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லியிருக்கிறது.
இந்த சுண்ணத்தினால என்ன நன்மை ஏற்படுதுங்கிறத நீங்க விளைவிக்கணும். அப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து எய்ட்ஸ் நோய் இருக்கக்கூடிய யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப எய்ட்ஸ் பத்தி அதிகமான ஆய்வு செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆப்பிரிக்க நாடுகள்ல உள்ள முஸ்லீம் நாடுகள்ல ஒரு ஆய்வு மேற்கொள்றாங்க, ஐரோப்பிய நாடுகள்ல ஒரு ஆய்வு மேற்கொள்றாங்க. ஆப்பிரிக்க நாடுகள்ல வந்து எய்ட்ஸ் இல்ல, ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கு. இதுக்கு காரணம் கண்டுபிடிக்கும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஆப்பிரிக்க நாடுகள்ல வாழக்கூடிய அந்த முஸ்லீம்கள் வந்து விருத்த சேதனம் அந்த சுன்னத் பண்றாங்க, அது வந்து எய்ட்ஸ தடுக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடித்து இப்ப மேலை நாடுகள்ல எய்ட்ஸை தடுப்பதற்கு நீங்க சுன்னத்து பண்ணுங்க, அது பெரிய அளவுக்கு உதவும் என்று இப்ப ஆய்வுல கண்டுபிடி சொல்லியிருக்கிறாங்க. இதுல எப்படி அதை தடுக்கும் என்று கேட்டால், மனிதனுடைய உடலிலிருந்து அந்த வெளிப்படக்கூடிய விந்து சிறுநீர் இதுகள் எல்லாம் உள்ள இருக்கிற வரைக்கும் எந்த கேடும் செய்யாது. நம்ம வயசுல மலம் இருக்குது, அது வாசடிக்குமா? அதனால யாருக்காவது இடைஞ்சலா? வெளியே வந்தா தான் இடைஞ்சல். உள்ளது சிறுநீர் இருக்குது, உள்ள இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. வெளியே வந்தா தான் போக்கு பத்திட்டு போக வேண்டி இருக்குது. அதுல உள்ள கிருமி போக்குவரத்து எல்லாமே இடையூறு என்ன பண்ணுதுன்னு கேட்டா, வெளியே வரும்போதுதான் எல்லாமே உள்ள இருக்கும் போது சேஃபா இருந்து கொள்ளுகிறது. அப்ப இந்த விந்து சிறுநீர்கள் எல்லாம் பாடியிலிருந்து வெளியே வந்து இந்த விருத்த சாதனம் பண்ணாம இருந்தாங்க, அந்த இடத்தில் சில துளிகள் தங்கி விடுகிறது. அந்த 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 இடத்துல என்ன செய்ய, வெளிப்போஷன் அது, உள்போஷன் அல்லது என்ன கவர் பண்ணி வச்சிருந்தாலும் அது வந்து வெளிப்போஷன். நீங்க ஓபன் பண்ணி பார்க்க முடியும்னா வெளிப்பகுதியில் இருக்கும். அப்ப வெளிப்பகுதியில வந்து தங்கி விடும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய கிருமிகள் நோய் அத பல விஷயங்கள் ஏற்பட்டு அந்த பால்வினை நோய், அதாவது இந்த என்ன சொல்றது, ஆண் உறுப்பு பெண் உறுப்புகள்ல ஏற்படக்கூடிய நோய்களை அது உண்டாக்கும் அப்படிங்கறத முதலாவதாக கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அதை கட் பண்ணி இருக்கக்கூடிய நேரத்தில் வெளியில் தங்குற பிரச்சனை இல்ல, உள்ள இருக்கிற வரைக்கும் சாப்பு, வெளியே வந்து சுத்தமா போயிடும். வெளியில எதுவும் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய மாதிரியான ஒரு பிரச்சனையே இல்லை. அதனால விருத்த சேதனம் செய்து கொள்வது வந்து அவனுக்கு அந்த பால்வினை நோய் வருவதை தடுக்கும், அவனுக்கு தடுத்தால் அவனுடைய மனைவிக்கும் வருவதை தடுக்கும், அவனுடைய வாழ்க்கை துணைவையும் பாதுகாக்கும் என்பது ஃபர்ஸ்ட் நன்மை. இரண்டாவது நன்மை, நீங்க அசிங்கமா நினைக்காதால் நான் நினைக்கக்கூடாது, கேட்டு சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒரு உடல் உறவில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் பெண்கள் வந்து தாமதமாகத்தான் அவர்கள் வந்து உச்சநிலை அடைவார்கள், ஆண்கள் வந்து சீக்கிரமாக அடைந்து விடுவார்கள். இதுதான் யதார்த்தமானது. அதை விளங்கி நடந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் தாம்பத்திய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இப்ப ஆண்கள் சீக்கிரமாக அந்த கடிதம் அடையாமல் கொஞ்சம் தாமதமாக அவங்க உச்சநிலை அடையணும் என்று சொன்னா அதுக்கு இந்த விருத்த சேதனம் உதவும். எப்படி உதவும் என்று சொன்னால், விருத்த சேதனம் செய்யப்பட்டிருந்தால் அந்த அந்த கூச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் வந்து ஆடைகளையும் உள்ளாடைகளையும் உரசி அந்த கூச்சத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு அது வந்து ஒரு மரத்த நிலையை அடைகிறது, ஒரு மரத்து போன நிலையை அடைகிறது. மூடி வச்சுட்டு தொட்டோட கூச்சம் வர மாதிரி இருக்குங்கிற அந்த கூச்சம் வந்து சீக்கிரமாக அந்த அந்த உச்சநிலையை கொண்டு வந்துவிடும். அப்படிங்கும்போது தாம்பத்திய சுகத்தில் வந்து ஒரு குறைவு ஏற்பட்டுவிடும். அப்படிங்கிறதுனால அந்த சுண்ணத்து விருத்த சேதனம் பண்ணினார்களே ஆனால் அந்த இல்லற வாழ்க்கைக்கு வந்து அந்த மனைவியோடு சேர்ந்து ஈடுபடும் பொழுது கொஞ்சம் அதிகமான அவங்க வந்து கரெக்டான நேரத்தில் அடைய முடியாது, உதவும் அப்படின்னு நான் சொல்லவில்லை. தமிழ் வாணன் ஒரு எழுத்தாளர் இருந்தார், இதை நானா சொன்ன ஏத்துக்க மாட்டேன், தமிழ் வாணன் ஒரு எழுத்தாளர் இருந்தார். அவர் ஒரு புஸ்தகம் எழுதினார், புஸ்தகத்துக்கு பேர் வந்து அவர் அந்த அந்த பேரை வைக்கக்கூடாது இருக்காங்க, இவர் சமஸ்கிருதத்தில் வச்சுக்கிட்டார். தமிழ் புத்தகம் தான் அது, முஷ்டி மைதனம், முஷ்டினா கையின் அர்த்தம், அத கையினால சுய இன்பம் அடைதல் பேர். அந்த பேர் அப்படி சொல்லக்கூடாது இருக்கா என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, புரியாத பாஷையில பேர் வச்சாரு, முஷ்டி மைதனம்னு சொல்லி. முஷ்டி மைதனம்னு சொன்னா சுய இன்பம் அடைதல் அதை சொல்லாம சொல்றாரு. அப்படி அந்த புத்தகத்துல இந்த காரணத்தை அவர் சொல்றாரு, அதாவது அந்த தாம்பத்திய வாழ்க்கையில வந்து அதிகப்படியான ஒரு இன்பம் அதனால கிடைக்கும், இல்லற வாழ்க்கையில வந்து சந்தோஷமா இருக்கும் சொல்லி. இது ரொம்ப விலைக்கு நான் சொல்லக்கூடாது, அது ரெண்டு பேரும் கலந்துருக்கிற ஒரு சபையில் அப்படித்தான் சொல்ல முடியும், விளங்கிக்க வேண்டியது. அதனால அது ஒரு நன்மை இருக்கிறது, ஆரோக்கியத்துக்கும் ஆரோக்கியமா போயிடுது. ஒரு மனிதன் எது முக்கியமான ஒரு மனிதனுடைய தேவைகள்ல ஒன்றா இருக்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும், அந்த தேவைகளை நிறைவேற்றக்கூடியதா இருக்குது என்ற வகையில இஸ்லாமும் சொல்லுகிறது. மேலை நாடுகள் இன்னைக்கு குழந்தை பிறக்கும் போதே அது மாதிரி என்ன செஞ்சிடறாங்க, இப்ப வந்து ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சுண்ணத்துங்கிறத எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. எல்லாருமே பண்ணணும் தேவைங்கிறத சொல்லக்கூடியதை பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா, நம்ம காரைக்குடியில இதே மாதிரி நிகழ்ச்சி நடத்தும் பொழுது பாரதிய ஜனதாவுடைய செயலாளராக இருக்கிறார் அவங்க யாரு, ராஜா, ஹெச் ராஜா, அவருடைய தகப்பனார் அந்த இந்த நிகழ்ச்சியில வந்து இதே கேள்விக்கு பதில் சொல்லும்போது அவர் எழுந்து சொன்னார், அது ஒவ்வொரு இந்துவும் செய்ய வேண்டும்,
அவர் ஒரு கல்லூரியுடைய பேராசிரியர், அந்த 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 ராஜாவுடைய தகப்பனர் சர்மா, பேராசிரியர் சர்மா அவர்கள் சொன்னார்கள், நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட், நான் நிறைய ஆய்வு பண்ணியிருக்கிறேன். அவர் வந்து அழகப்பா காலேஜ், ஒரு காலேஜில் காரைக்குடில் ஒரு விரிவுரையாளர் இருக்கிறாரு. இது இந்த முஸ்லீமுக்குள்ளது மட்டும் ஒதுக்குறாங்க, எல்லா மனிதர்களும் செய்து கொண்டார்களே, ஆனால் அது வந்து ஆணும் பெண் எல்லாருக்குமே ஆரோக்கியமானது, கண்டிப்பா செய்யணும், அதை நானும் உங்களோடு சேர்ந்து வலியுறுத்துறேன்னு சொல்லி அவரே சொன்னார். பெருந்தன்மையோடு அவர் படித்தவர், ஆய்வு செஞ்சவர். அதனால அது ஒரு நல்ல பழக்கம், அது வந்து பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. அந்த ஒரு நாளைக்கு லேசா வலிக்குமே தவிர, ஒரு நகை வெட்டும் போது கொஞ்சம் கூட சதவீதம் பத்தா இருக்கும், அவ்வளவுதான் இருக்குமே தவிர பெரிய விஷயம்லாம் கிடையாது. அது சின்ன ஒரு மேட்ரு, அது பெரிய நன்மை தரக்கூடியது. எல்லாரும் செய்வது இஸ்லாம் பார்க்காம ஆரோக்கியத்துக்காக வேண்டி எல்லாரும் சர்மா சொன்னது போல இதை செய்யலாம், செய்து கொண்டால் நல்லதா இருக்கும். அவ்வளவுதான், ஓகே.